நாடோறும் ஒரு ரோஜா ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா சரசா ரீட்டா கங்கா ரேகா சரசா ரீட்டா கங்கா ரேகா பாமா ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா புத்தம் புது நெஞ்சில் உறவாடும் பழக்கம் எனதல்ல நேரம் ஒரு ராகம் சுகபாவம் அதில் நாளும் மிதக்கும் மனதல்லவா தினம் ஒரு திருமணம் நடக்கலாம் சுகம் அதில் உலகினை மறக்கலாம் என் தேவை பெண் பாவை கஞ்சாடை ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா தங்கம் அது தங்கம் உடல் எங்கும் அதை கண்டால் கடத்தும் நினைவு வரும் தஞ்சம் இள நெஞ்சம் ஒரு மஞ்சம் அது தந்தால் எதிரில் சொர்க்கம் வரும் அடிக்கடி வலது கண் துடிக்குது புது புது மரபுகள் இருக்குது என்னாலும் என் மோகம் உன் யோகம் ராஜா யுவராஜா நாடோறும் ஒரு ரோஜா ஒன்றாவது ரெண்டாவது சொன்னால் ஒரு கோடி ரசித்து சுவைத்தவன் உன் கோல் ஒரு பெண் பால் விழி முன்னால் வர கண்டால் மயக்கி பிடிப்பவன் நடிப்பிலே எவரையும் மயக்குவேன் அணைப்பிலே கலைகளை விளக்குவேன் என் ராசி பெண் ராசி நீ வா ராஜா யுவராஜா நாகோரும் ஒரு ரோஜா சார்
என்னராமையா? இப்ப இருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. புது வீடு பாத்திருக்கேன். 3 மாசம் வாடகை முன்பணமா கேக்குறாங்க முதலாளி. அட்வான்ஸ் வேணுமா? ஆமாங்க. மேனேஜர் கிட்ட சொல்ற போங்க. எஸ் சார். ஸ்டெனோகிராஃபர் பாலு அனுப்பு. எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அமெரிக்காவிலிருந்து இப்போர்ட்ஸ் பத்தி ஏதாவது மெசேஜ் வந்ததா? வந்திருக்கு. ஷிப்பு பாம்பேக்கு வந்தாச்சா? வெரி குட். கிளியரிங் ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. மேனேஜர் வர சொல். ஓகே சார். சார், உங்களை முதலாளி கூப்பிடுறார். சார், கூப்பிட்டீங்களா? எஸ் மிஸ்டர் வாசு, நாம பெங்களூர் கான்பரன்ஸுக்கு போறோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிருங்க. ஐ மீன், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஓகே சார். பை த வே, ராமையா ஏதோ அட்வான்ஸ் கேட்டாரு, கொடுத்துருங்க. அவன் அடிக்கடி அட்வான்ஸ் அதிகமா கேக்குறான் சார். கஷ்டம் அதிகம்னு சொல்றாரு, கொடுங்க. சரி. சொன்னபடி வந்துட்டீங்களா? நான் சாதாரணமா வரல, ரொம்ப பசியோட வந்திருக்கேன். சீக்கிரம் சமையல்காரன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. ஐ அம் டூ டயர்ட், சீக்கிரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். இன்னைக்கு சமையல்காரன் லீவு. சாப்பாடு ரெடி? யார் செஞ்சா? நான் தான். மை காட், ஏண்ணா கடவுளை கூப்பிட்டீங்க? வேற யார கூப்பிட்டாலும் வந்துருவானே. உனக்காவது நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணுமா? அப்போ என் சமையல் நல்லா இருக்காதா? நீங்க சாப்பிட மாட்டீங்களா? தங்கச்சி சமையலை சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. இல்ல ரஹீம். ஆமா டாக்டருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பத்திரிகையிலும் சமையல் குறிப்புல என்னென்ன சொல்லி இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாம் ஸ்டடி பண்ணி என்னங்க செய்யறது? எதுவுமே நம்ம கையில இல்லைங்க, எல்லாம் அல்லாஹ் கையில தான் இருக்கு. இப்ப உன் கையில தான் இருக்கு. விடுங்க, ஈரமாயிடும். ஐ டோன்ட் மைண்ட். இருங்க, டிரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன். சிக்கலான உங்க இஷ்டப்படியே நான் என்னுடைய கமிஷனை குறைச்சுக்கிட்டேன். சந்தோஷம் தானே? தேங்க்யூ மிஸ்டர் ராஜா. மிஸ்டர் கபூர், நம்ம வியாபாரம் இருக்கு, இது ஒரு பந்தய மாதிரி. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பந்தயத்துல ஈஸியா ஜெயிச்சிடலாம். சார், அந்த பிரெஞ்சு பிசினஸ் மேன் வர்றார். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ மாசே ரோஜ் கமந்தாலோ சவா மாசி. ஆஓ சவா மர்ஷபகு முஷே ராஜா கமா வத்ருஃபே. ஆஓ த்ராஸ்பியா. ஹாய் ஹாய். ஹலோ. தீபம் ஏத்தியாச்சு, வீட்டுல அப்பா காத்துட்டு இருப்பாரு. நான் வரட்டுமா? வராதா? நானே கார்ல கொண்டு போய் விட்டுறேன்.
யாரும் கார்ல வர்றாங்க? எங்க அண்ணன் தான் வர்றாரு. ஐயோ என்ன ஐயோ, அவர் என்ன பேயா பிசாசா? அண்ணா, இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட் ராதா. ஏய், எங்க அண்ணா ராஜா. Glad to meet you. நமஸ்காரம். அண்ணா, சுத்த பட்டிக்காடு ஆம்பளைய கண்டா அத்தனை பயம். உங்க பியூன் ராமையா இல்ல, அவரோட ஒரே பொண்ணு. தனக்கு இப்படி ஒரு அழகான அடக்கமான பொண்ணு இருக்கிறதா ராமையா கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வரலதா. இரடி, நிக்க மாட்டா. ரொம்ப பார்க்காது முதலாளி, அத நம்ம பியூன் ராமையாவோட பொண்ணு. பாவம், விட்டுருங்க. எந்த பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் அடிக்கடி வெளியே போயிடுறீங்க. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா தேடி கொடுக்கறேன். முதலாளி போலாமா? போலாம். கண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தாள், கண்ணகையில் போடி போடி கற்பனைகள் தந்தாள். கண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தாள். ராஜா, நான் ஆஷா பேசுறேன். என்ன, பெங்களூர் போனதுக்கு அப்புறம் உங்களை காணுமே, கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிசினஸ். எப்போ வரீங்க? நேரம் கிடைச்சப்ப வர்றேன். நேரம் எப்போ கிடைக்கும் தெரியாது. ஓகே, பெட்ரோல் அக்கவுண்ட் கார்ஜு எல்லாம் வந்திருக்கு. பணம் தானே, அனுப்பிச்சு வைக்கிறேன். ராதா, 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 வா. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்த. போய், ஏன்டி இவ்வளவு நாள் வீட்டுக்கு வரல? எக்ஸாமினேஷன் ஆச்சே, படிக்க வேண்டாமா? எப்பவுமா படிக்கிற? ஒரு தடவை வந்து என்ன பாத்துட்டு போனா என்ன? பாருங்க ராதா, இப்பெல்லாம் வீட்டுக்கே வர்றது இல்ல. பரீட்சை வந்துருச்சேப்பா, எப்படி போறது? பரீட்சை இருந்தாலும் அப்பப்ப சின்ன போய் பாத்துட்டு வரலாம்ல. ஏமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, முதலாளி வீட்டுல தானே இருக்காரு? எங்க, பிசினஸ் விஷயமா காலையில போனாரு, எப்ப வருவாரோ? ஓய்வு எடுக்க வேண்டியவர் முதலாளி, நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறது, 1000 பேரை காப்பாத்த வேண்டியிருக்க. சரிலப்பா, போலாம். அப்பா வீட்டை பாத்துக்கங்க. அண்ணா, வாட் எ ஹாப்பி டே! இன்னைக்கு மழைதான் பெய்ய போகுது. ஏ, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பிட்டீங்களே! இன்னைக்கு நம்ம மூணு பேர் ஒன்னே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க இருங்க, சமையலுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வரேன். அப்பா எங்க, வீட்டுல தானே?
புது வீடெல்லாம் வசதியா இருக்க? முன்னெல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியில போயிடுவேன், ஆனா இப்போ வீட்டை விட்டே போறதில்லை. இப்பெல்லாம் வீடு முடிஞ்சா ஆபீஸ், ஐ மீன் ஆபீஸ் முடிஞ்சா வீடு. கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள என்னமோ. நீ பத்திரிக்கை படிக்கிறதுண்டா? ஏதோ புயல் இன்னைக்கு காலையில கரையை கடக்கிறதா? புயல், ஐ மீன் சாப்பாட்டுக்கு நல்ல ஐட்டம் எல்லாம் பண்ண சொல்லிருக்கேன், வாடி போலாம். நில்லடி, அது என்னமோ அண்ணா, உன் முன்னால நிக்கவே மாட்டேங்கிறான். முதலாளின்னா அவளுக்கு பிடிக்கல. தாடி வச்சவன் எல்லாம் புள்ள பிடிக்கிறவங்கிற மாதிரி முதலாளினாவே கெட்டவன் சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். எவ்வளவு நேரண்டி சீட்டையே பாத்துட்டு இருப்ப? சீக்கிரம் போடு. போடுறதுக்கு இருந்தா தானே, இந்த பாரு ஆட்டமே முடிஞ்சு போச்சு. டிக்ளேர் எப்படி? என்னமா பிராடு பண்ற? மறுபடியும் எப்ப வர லதா? என்னண்ணா? போயிட்டா? போயிட்டா, அவ ஒரு மூடி டைப். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா கிளாஸ்மேட்ஸ்? கிளாஸ்மேட் மட்டும் இல்ல, க்ளோஸ்மேட். ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கீங்களா? ஓ பேசிக்குவோமே. என்னெல்லாம் பேசிக்கீங்க? அவ வீடு, படிப்பு இதெல்லாம் பத்தி எங்கிட்ட சொல்லுவா. நானும் இந்த கேம்ஸ், டிரெஸ் இதெல்லாம் பத்தி ரொம்ப இன்டிமேட்டா பேசுவோம். ரொம்ப ரொம்ப மனம் விட்டு பேசுவோம். மனசு விட்டு இதான் பேசிக்கீங்களா? எஸ், இதுதான் பேசுவோம். வேற என்ன பேசணும்? உங்க வருங்காலத்தை பத்தி, வரப்போற கணவனை பத்தி பேசணுமா? இல்ல கேக்குறேன். நான் பேச மாட்டேன். அவ பேசவே மாட்டா. ஏன்? அவளைத்தான் கேக்கணும். வாங்க சாப்பிடலாம். அம்மா ராதா இந்த வீட்டுல இருந்தா உனக்கு பிடிக்கும்ல? மை காட், அதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்ல. பட் எப்படி அவ இங்கேயே இருக்க முடியும்? நான் நினைச்சிட்டேன் அவளும் அதே மாதிரி நினைச்சா உனக்கு ஒரு நல்ல அண்ணி கிடைப்பா. அண்ணா நிஜமா தான் சொல்றீங்களா? அவ எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களை அவளுக்கு பிடிக்குதான்னு கேட்கணும். அவ்வளவுதானே? ஒரே செகண்ட்ல இசுன்னு பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். டிக்கெட் வாங்காமலே லாட்டரி விழுதுனா உனக்கு தான். விட முடியாது, இனி எப்பவும் விட முடியாது. என்ன உனக்கு? எனக்கா? உனக்கு தான். இனிமே நீ யார் தெரியுமா? ராஜாடி ராஜன், ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, விக்டரி எக்போர்ட் முதலாளி, மிஸ்டர் ராஜாவோட பட்டத்து ராணி ராதாதேவி. அண்ணே உன் அபிப்பிராயத்தை கேட்டு வர சொன்னாரு. நீ ஊன்னு சொன்ன உடனே கல்யாணம் தான். ஏய் என்ன பேசாம இருக்க? லேட் பண்ணே, சான்ஸ் போயிடும்.
வீட்டுக்கு வரியன்னா வந்துடுவேன். குடும்பத்தில் ஒருத்தியா வரியான்னு கேட்குறியே, இதுக்கு அப்பா தான் கேட்கணும். வாழ்க்கையாச்சே, பெரியவங்க தான் பதில் சொல்லணும். வெரி குட். காலேஜில் படித்தாலும் கல்யாண விஷயத்தில் அப்பாவை அபிப்பிராயம் கேட்கணுங்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே புரியல. கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் அண்ணியை பாராட்டுறேன். நான் வரேன் அண்ணா. என்னமா ராதா என்ன சொன்னா? சரி சொன்னா? சரி இல்லைண்ணா, சாரின்னா. வாட் யூ மீன்? கல்யாண விஷயம்னா நீங்க அவங்க அப்பாவை தான் கேட்கணுமா? அவளே ஆமான்னு சொல்ல மாட்டாளாம். ஐ சி. அதனால நீங்க ராமையாவை பார்த்து அவர் சம்மதத்தை வாங்கணும். என் டூட்டி முடிஞ்சது, இனிமே உங்க சாமர்த்தியம். ரஹீம், ரஹீம், கார் எடுத்துட்டு போய் நம்ம ராமையாவை கூட்டிட்டு வா. அண்ணா இத பாத்தீங்களா? இது எப்படி சேர்ந்தது? நான் சேர்த்துட்டேன் அண்ணா. நானும் ராதாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு இருந்தது, அதுல என் சைட வெட்டிட்டு உங்களை ஒட்டிட்டேன். இது உங்க பெட்ரூம் டெக்கரேட் பண்ண போகுது. போட்டோவா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ராதா டெக்கரேட் பண்ணுவா. பாங்க ரகிப்ளாய், என்ன பிடிச்ச அவகாசமா? லீவ் விட்டா ஒழுங்கா வீட்டுல இருக்க மாட்டீரா? வெத்தலாக்கி போட்டு போலாம் வந்தேன். வீட்டுல வெத்தல போட்டா வாய் செவக்காதோ? என்ன விஷயம்? உங்க வேலை போற விஷயம். ஏன் முதலாளி யாரோ பாக்கணும்னு சொன்னதுக்கு லஞ்சம் கேட்டிராமே? ஐயோ, நான் யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கலையே. ஐயோ லொய்யோ, எல்லாம் முதலாளிகிட்ட வந்து சொல்லும். அநேகமா உண்மை சஸ்பெண்ட் பண்ணி விடுவாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் புரியலையே. எனக்கும் தான் புரியல. வண்டியில ஏறும், ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு முதலாளியை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே புரியும். இந்த விரிச்ச குடையோடவே உள்ள உட்கார போறீரா? குடைய மடக்குங்கண்ணே. அப்பா, இது வரைக்கும் நான் ஏதோ விளையாட்டுத்தனமா காலத்தை ஓட்டிட்டேன். இனிமேதான் நான் ஒரு புதிய மனிதனா மாறணும். இந்த வீடு ஒரு கோவில் ஆகணும். அந்த கோவில்ல நிரந்தரமா ஒரு தீபம் எரியணும். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீபம் ராதா. ஐயா மேல இருக்காரு, உங்களை வர சொல்ல. ராமையா, எங்க அப்பா காலத்தில இருந்து என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என் மனசு விட்டு உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் கேட்க போறேன். இது திடீர் முடிவு இல்ல, ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசனை பண்ணி தான் கேட்கிறேன். இதுல உங்க அபிப்பிராயம் மட்டும் இல்ல, ஆசீர்வாதமும் தேவை. ஏன் ஆசீர்வாதமா? என்ன சொல்றீங்க முதலாளி? ஆமா ராமையா, உங்க பொண்ணு ராதாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. முதலாளி, உங்க சம்மதத்தோட? சம்மதமா முதலாளி? உங்க காலுக்கு சேவை செய்யற பாக்கியம் என் மகளுக்கு கிடைக்கணும் முதலாளி. முதலாளி, இந்த கல்யாணம் முடிச்சது முதலாளி, முடிச்சது. தூக்கம் வருதா? விளக்கு இருந்தா எனக்கு தூக்கம் வராது. அணைக்கட்டுமா? நான் அழைச்சுக்கிறேன்.
அவள் அந்த கரத்தில் ஒரு மகராஜன் அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் சாமந்தி பூக்கள் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன அசைந்தன அமுதரசம் தேவை என அழைக்கும் பார்வையோ அந்த புறத்தில் ஒரு மகராஜன் அவன் அந்த கரத்தில் ஒரு மகாராணி ஆசை கலைந்து வர அவன் பார்த்தான் அன்னம் தலை குனிந்து நிலம் பார்த்தான் சிவந்திருக்கு அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள் சபைக்கு வழி கேட்டு குழந்தைக்கு மட்டும்தானா எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட ஆசை பாரு யாராவது பாத்திர போறாங்க பாத்தா என்ன ராதா பிளீஸ் முதலாளி இது அல்வா இல்லீங்க காருக்கு போடுற கிரீஸ் இது எப்படிங்க ஊட்டி விடுறது முதலாளி ஆமா என்னமோ ஊட்டி விட சொன்னீங்களே என்னன்னது ராதா கிட்ட சாப்பாடு எந்த ராதா ராமையா மக ராதா முதலாளி பாவங்க ரஹீம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஏமா இவ்வளவு லேட் இல்லையப்பா தினம் வர நேரத்துக்கு தானே வரேன் லதா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிச்சா நீ எங்கிட்ட கேட்கணும்னு சொன்னியாமே ஆமாப்பா இன்னைக்கு முதலாளி என்னையே கேட்டாரு நான் கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டேன் அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்னம்மா சொல்ற ஆமாப்பா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல என்ன பைத்தியமா தேடி வர லட்சுமி தடியே இந்த ஊர்லயே பணக்காரன் நம்ம முதலாளிதாமா வெறும் பணம் தானப்பா வாழ்க்கை
பைத்தியக்காரன், குஷ்டரோகி, இவங்கள சில பேர் கூட தான் பணக்காரங்களா இருக்காங்க. அவங்கள கூட ஏத்துக்கலாம். ஆனா உங்க முதலாளி என்னால ஏத்துக்கவே முடியாது. அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்க? அதே ஒரு பொண்ணு தான் அப்பா கிட்ட சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஓ, அதுவா? பெரிய இடத்து பிள்ளைங்கன்னா அது அப்படித்தாமா இருக்கும். அதை நாம ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. வாழ்க்கைய சாதாரணமா எடுத்துக்க முடியாதுப்பா, பெருசா தான் நினைக்க முடியும். அப்போ அப்பா, உங்க அபிப்பிராயத்தை நான் தாண்டவே மாட்டேன், நிச்சயமா தாண்ட மாட்டேன். ஒரு கூனோ குருடோ எவனாவது நல்லவனா பார்த்து ஏழையா எனக்கு கட்டி வைங்க, சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறேன். ஆனா எனக்கு முதலாளிகளே வேண்டாம், முக்கியமா உங்க முதலாளி ராஜா வேண்டவே வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருமா, திடீர்னு எடுத்தறிஞ்சு பேசிடாத. ஆரம்பத்திலிருந்தே நமக்கு சோறு போடுற வீடமா அது. நீ படிக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமா வாடுறதுக்கும் அவர் தான் காரணம். நன்றிய மனசார காட்டின போறாதப்பா, மகளை கொடுத்துதான் காட்டணுமா. சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற எந்த பொண்ணும் நிச்சயமா உங்க முதலாளிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. கந்தா அண்ணே, கடம்பா அண்ணே, கார்த்திகேயா, ராமையா, மூணு தடவை கூப்பிட்டு வரலன்னா உட்ற வேண்டிதானே. உங்களை முதலாளி கூட்டி வர சொன்னாரு, வாங்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வரணே. ஐயோ, உங்க கையோட கூட்டி வர சொன்னாரு, வாங்க, வந்து வண்டி ஏறுங்க. என்ன குதிரையா ஏற போறீரு, வண்டி தானே ஏற போறீரு. வாங்க ராமையா. எங்க ரெண்டு நாள் ஆபீஸ் பக்கமே வரல. முதலாளி, நான் என்னன்னு சொல்லுவேன். முதலாளி, இந்த உத்தியோகமும் வேண்டாம், ஆபீஸே வேண்டான்னு நினைச்சிட்ட முதலாளி. ரொம்ப உப்ப தின்னவன். ராதா என்ன சொன்ன? மகளாவே பேசல, உங்க மனசோ மதிப்போ அவளுக்கு தெரியல, உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா முதலாளி. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன். ஏதோ ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா. தட்ஸ் ஆல். இதுக்கு போய் கொலை ஜெயிலுன்னு நடந்தது மறந்துருக்கு. போ, நாளைக்கு ஆஃபீஸ் போ. சார், நான் வாசு பேசுறேன். இன்னைக்கு கான்பரன்ஸுக்கு நீங்க வரணும். நான் வர முடியாது, நீங்க பாத்துக்கங்க. நீங்க வரலன்னா எந்த முடிவும் எடுக்க முடியாது சார். எதையுமே நான் மட்டும் முடிவு எடுத்தா போதாது. ஐயா, யார் தம்பி? முதலாளிய பார்க்கணும். வர சொல்லிக்காங்களா? இல்லைங்க, வேலை கேட்கலான்னு. ஐயோ, உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு தம்பி. உங்களை போலதான் நிறைய பேர் தினம் வேலை தேடி வராங்க.
இங்கேயோ வேலை காலி இல்லை. அதனால முதலாளி என்ன சொல்லிட்டாருன்னா, யார் வேலை தேடி வந்தாலும் சரி புள்ள விடாதுன்னு சொல்லிட்டாரு தம்பி. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதலாளியை பார்த்தேன்னா ஏதாவது நல்லது நடக்குன்னு தோணுது. எப்படியாவது உங்க ஆசையை கிடப்பான. எதுக்கும் டெலிபோன் நம்ம பாருங்க. கண்ணன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயமா? You know I am very busy. யாரையும் பார்க்க முடியாது. வர சொல். Yes sir. போய் பாருங்க. விக்டரி குட் மார்னிங். சார், சார் நான் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ், ஆனால் எனக்கு யாருமே கிடையாது. எங்கெங்கேயோ வேலை கேட்டேன், யாருமே கொடுக்கல சார். கை வண்டி இழுத்துருக்கேன், கூலி வேலை செஞ்சுருக்கேன். படித்தவையே இந்த தொழிலுக்கு வந்தான்னு ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. என் படிப்புக்கு தகுந்த வேலை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அன்னாடும் பட்டினி கிடந்து சாகிறதுனா செத்துடலாம். சிரமப்பட்டு படிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு பலன் கிடைக்காதான்னு. I'm sorry, இங்க எந்த வேலையும் இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறேன் சார். நான் நாணயமானவன், நம்பிக்கையானவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் சார். ஆல் ரைட், இங்க ஒண்ணு வேற காரி இல்ல. சாரி சார். சார் புதுசோ? எந்த ஊரு? தஞ்சாவூர். நினைச்சேன் நம்ம ஊராத்தான் இருக்கும்னு. நான் நினைச்சேன் ரொம்ப நெருங்கிட்டேன் பாத்தீங்களா? ஆமாங்க. அடாடாடாடாடா, எவ்வளவு அடக்கமா இருக்கீங்க. இந்த பட்டணத்துல சாதாரண வீட்டுல இருந்தாலும் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. கிராமத்தாடா இருந்தா எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. கண்ணுக்கு அழகா கச்சிதமா உங்களாட்டம் இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா அப்பா, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ நீங்க என் வீட்டிலே தங்கிக்கலாம். எதுக்குங்க? நீங்களே சின்ன வீட்டுல குழந்தை குட்டிங்களோட இருப்பீங்க. குழந்தை குட்டியா? நான் சொல்லுங்க. கல்யாணமே ஆகாத கன்னி பெண்ணுங்க நீங்களா? ஆமா, நான் தனியா தான் இருக்கிறேன் உங்களுக்காக. என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும் என் மனச போல. ஏன் பூட்டுறதே இல்லைங்களா? மனச யாராவது பூட்டுவாங்களா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி எந்த ஆம்பளைக்கிட்டையும் நான் என் மனசை பறிகொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல ஒரு இது. பரவாயில்லம்மா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்.
தாதா. தம்பி பேரு கண்ணே, இது என் மக ராதா. தம்பி நம்ம ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு. ஏழை பிள்ளை, பாவம், அனாதை. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தங்கலாமேன்னு சொன்னேன், சரிதானம்மா? தம்பி உங்களுக்கு இந்த தில்லை போதும்னு நினைக்கிறேன். உள்ள கொஞ்சம் இட நெருக்கடி. ஐயா, பிளாட்பாரத்துல படுத்திருந்தவனுக்கு இந்த தின்ன சொர்க்கங்க. உங்களை பார்த்த புண்ணியம் நான் முதலாளிய பார்க்க முடிஞ்சது. முதல்ல வேலை இல்லைன்னு தான் சொன்னாரு, அப்புறம் என்னமோ தெரியல அந்த நல்ல மனசுக்கு என்ன அனுப்ப மனசு வரல. எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. ரொம்ப பெரிய மனுஷங்க. சும்மா சொல்லக்கூடாது தம்பி. அந்த ஆலமரத்துல ஆயிரத்துக்கு மேல நிழல் காயிரம். சில பேர் அவரை தப்பா இட போடுறாங்க, ஆனா அவர் மனசு சொக்க தங்கம். நான் காஃபி கொண்டு வரேன். குட் மார்னிங் சார். நேற்று பாம்பேக்கு ஒரு லெட்டர் டிராப் பண்ண சொன்ன, ஏன் பண்ணல? அதே சாதாரணமா சாஸ்திரி சார் தான் டிராப் பண்றது. இன்னைக்கு அவர் லீவு. சோ சாஸ்திரி இல்லைன்னா ஆபீஸே நடக்காதோ? நானும் மேனேஜரும் கலந்தே டிராப் பண்ணிடுறோம் சார். மேனேஜர் இதுவரைக்கும் எதை டிராப் பண்ணிருக்காரு? கான்பரன்ஸ் அட்டன் பண்ணுவாரு, பண செலவு பண்ணுவாரு, பார்ட்டியில கலந்துக்குவாரு. நீ அவர் கூட கலந்துக்குவா? ரெண்டு பேருக்கு இதானே தெரியும், வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஏய், இந்த கண்ணன் ஒரு புது பையன் வரல, அவன் கிராஜுவேட் ஆச்சே, அவனை டிராப் பண்ண சொல்லு பாக்கலாம். ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் பழக்கம் உண்டா? இல்ல சார், இதுதான் முதல் தடவை. சாஸ்திரி லீவ் முடிஞ்சு முள்ள வரட்டும், இன்னையில இருந்து இந்த வேலையெல்லாம் நீயே பாத்துக்க. தேங்க்யூ சார, தேங்க்யூ. ஸ்ப்ளெண்டிட். பொறுமையும் வேணும், நேரமும் வேணும். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? நேரத்தை நான் ஒதுக்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னை பத்தி அனுதாபப்பட நீங்களா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு வாழ்க்கையில ஒரு தெம்பே ஏற்படுது. நான் காலேஜுக்கு புறப்படுறேன், சாப்பாடு ரெடியா இருக்கு, மத்தியானம் நீங்களும் அப்பா வந்து சாப்பிடலாம். சரி அப்பா, நான் போயிட்டு வரேன். சரிமா. ஆபீஸ் போடலாமா? போலாம். முதல் மாச சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கிக்கிறதானே? நல்ல ஷர்ட் தச்சுக்கலாம், வீட்டு வாடகை கொடுக்கலாம். வாடகை பத்தி கவலை இல்ல சார். ஓ, தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கிருச்சியா? தெரிஞ்சவங்க இல்ல, என் நிலைமைய புரிஞ்சவங்க. நம்ம ராமையா வீட்டுல தான் சார் தங்கிருக்கேன். அங்கதான் தங்கிருக்கியா? ஆமா சார். அங்க ரொம்ப பேர் தங்குறதுக்கு வசதி இருக்கா? இல்ல சார், இருக்கிற இடத்துல அவங்களுக்கு இடைஞ்செல்லாம தங்கிருக்கேன். ராமையா மகளை தவிர அந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? வேற யாரும் இல்ல சார். அண்ணா, ராமையா ரொம்ப நல்ல மனுஷன், பட் ஏழை. நீ அங்க தங்கி இருக்கிறது அவருக்கு இடைஞ்சலா கூட இருக்கலாம். ஏன் நம்ம பங்களாவில ரெஸ்ட் ஹவுஸ் காலியா இருக்க, நீ அங்க வந்து தங்கிய? சார், எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவம் கொடுக்குறீங்கண்ணா.
அதுல என் கௌரவமும் அடங்கியிருக்கு. கண்ணா, இதுவரைக்கும் பாலுதான் என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தா, இன்னையிலிருந்து அந்த வேலையை உனக்கு நான் கொடுக்கறேன். என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் எப்பவுமே என் பக்கத்துல இருக்கிறது நல்லது இல்லையா? தேங்க்யூ சார். இன்னைக்கு அந்த இடத்த மாத்திடு, நாம யாருக்கு இடைஞ்சலா இருக்க வேண்டாம். எஸ் சார். அம்மன் பிரசாதம். அப்ப எங்க? வெளியில போயிருக்காரு. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்கா? என்ன விஷயம்? நான் புறப்படுறேன், நீங்க வந்த உடனே சொல்லிட்டு போலாம். இனிமே தன் பங்களா அவுட் ஹவுஸ்லயே தங்கலாம்னு முதலாளியே சொல்லிட்டாரு. வாடகையும் கிடையாது, பெரிய சௌரியம், பெரிய இடம் தானே, அவருக்கும் பெரிய மனசு. இப்பவே புறப்படுறீங்களா? உடனே வந்துடும் சொன்னாரு. அதான் நேரம் கிடைச்சா வருவீங்களா? இல்ல, இதுல என்ன சந்தேகம்? வயிற்றுக்கு சோறு, வாழ்றதுக்கு இடம், பாசம், பிரியம், இது எல்லாமே இந்த ஒரு வீடு தான் எனக்கு கொடுத்துருக்கேன். இதை நான் மறந்தேன்னா நான் மனுஷனே இல்லை, கண்டிப்பா வருவேன். அப்போ இவர் பேர் கண்ணன், என்னுடைய பிஏ, என் தங்கச்சிப்பா. ரஹீம், கண்ணனை ரெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடு. வர்றது. வந்த உடனே ஏன் பக்கத்து விட்ட பாக்குற? வந்த விட்ட பாரு. இதுதான் சென்டர் ஹால். நாலு பேர் உட்கார்ந்து நிம்மதியா ஷீட் ஆடலாம். ஷீட் ஆட தெரியுமா? தெரியாது. கத்து கொடுத்த? ஆட மாட்டேன். நீ வா. எவ்வளவு பேர் இவரு பாத்தியா? சைக்கிள் இருந்தா ஒவ்வொரு ரூமுக்கு சீக்கிரமா போறான். சீக்கிரம் வா. தம்பி, இது பெட்ரூம். எப்படி கண்டுபிடிச்ச? பெட் இருக்க. பெட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமோ? இதுல ஒருத்தர் தான் படுக்கலாம். சரிவா. அதுதான் பாத்ரூம். குடிக்கிற பழக்கம் இல்ல, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிப்பேன். அவ்வளவு அழுக்கா? பழக்கம். வா, படிப்படியா. இதான் டைனிங் டேபிள். தெரியுது. எப்படி தெரியும்? கேட்டா டேபிள் போட்டிருக்கேன். பெட்டை பார்த்தா படுத்துருவேன், டேபிள பார்த்தா திக்க ஆரம்பிச்சிருவேன். பை தி வே, நீ நல்லா சாப்பிடுவியா? ஓரளவுக்கு சாப்பிடுவேன். இனிமே மறந்துடும். சாப்பாட்டையா? அதத்தான். நிறைய சாப்பிட்டேன்னா நல்லா தூக்கம் வரும், தூங்கி முடிச்சேன்னா மறுபடியும் பசிக்கும். அப்புறம் இதே வேலையா போடும், வேலை செய்யவே தோணாது. எப்போது கலப்பா இருந்ததுன்னா டீ காபி போட்டு குடி. நீயா போட்டு குடி. குடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடும். சரிங்க. என்ன தம்பி, எப்படி இடம் போதுமா? என்னங்க இது, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிடிச்சு வாங்க பார்த்ததே இல்லைன்னு. சௌரியத்தை யாருமே செஞ்சதில்லன்னு சொன்னேன். இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? இப்ப இப்படித்தான்ப்பா சொல்லுவேன். போக போக உங்க குணமே மாறும். சாப்பிட்டு எழுந்து போய் கை கழுவணுமா? சாப்பிடுற இடத்துலயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கப்படாதா அப்படின்னு தோணும். மொட்டை மாடியா இருக்கு, இதுக்கு பதிலா ஒரு கார்டன் போட்டுதான் நல்லா இருக்குமேனு தோணும். வெறும் கார்டனா இருந்தா சுவாரஸ்யம் இல்லையே. ரெண்டு புறாவை பறக்கோட்டா இன்னும் அழகா இருக்குமேனு தோணும். போக போக நீ பாத்ரூமுக்குள்ளயோ ஃபேன் கேப்ப. என் நிலைமையை நான் நல்லா புரிஞ்சவங்க. உன்ன நீ புரிஞ்சுக்கிட்டு போயிருந்தோம் இல்ல. முதல்ல நீ இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். தம்பி, எங்க பெரிய முதலாளி இருந்த காலத்துல அவர் தங்கின இடம் பாரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்த அசுத்தப்படுத்திடாத. அசுத்தம்னா? அசுத்தம், அதான் அர்த்தம். கட்ட பொண்டாட்டியோட வாழ்ந்தா அது சுத்தம், கண்ட பெண்களோட வாழ்ந்தா அது அசுத்தம். அப்படி ஒரு தப்பை என் வாழ்க்கையில செஞ்சதே இல்லைங்க. இனிமே பண்ண போறேன். தோணும், வயசு அப்படி, வசதி அப்படி, ஏதாவது ஒரு பொண்ணு வரமாட்டாளான்னு தோணும். அப்படி வந்துட்டானா இவளோட ஓடி பிடிச்ச விளையாண்டா என்னன்னு தோணும். இப்படி ஒன்னொன்னா தோணும். தவர், அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிடாதே, ஜாகிரத. ரஹீம் பாய், உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. தம்பி, வந்து பாக்குறேன். நினைச்சுக்கேன்.
ராமையா சார், ராதா வாங்க. புதுசா சந்திக்கிறது மாதிரி பாக்குறீங்க? அப்படியே நான் வந்தேன், உட்காருங்க. தேங்க்ஸ். தட்டல வரணும் இருக்குல்ல? இல்லையே, இருக்கு. காணுமே? அது வெளியில தெரியாது. தெரியாதுன்னா? உள்ள இருக்கு. என் மனசு உள்ள. அந்த கிருஷ்ணனை தைக்கிறதுக்கு நீங்க டாக்டரை தான் பார்க்கணும். அதை குணப்படுத்துற ஒரே ஒரு டாக்டர் நீதான். அதுக்கு சரியான மருந்து உன்னுடைய அன்புதான். வாழ்க்கையில அன்பு பாசம் இல்லாம வளர்ந்துட்டவனா? எனக்கு இடம் கொடுத்து ஆதரிச்சேன், அதுக்காக உன் மனசுல இடம் கொடுன்னு கேட்கலாமா? தப்புதான், இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. என் மனசு எப்படி இருந்தாலும் இதுக்கு முடிவை என்னால சொல்ல முடியாது. உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, என்ன போட சொல்ற? ரஹீம் பண்டிட், என்ன இது? இப்ப என் கூட விளையாடுறது யாரு? நீங்க வாங்க. எனக்கு அவசரமான வேலை இருக்குமா? அதெல்லாம் முடியாது, என் கூட ஒரு கேம் விளையாடிட்டு தான் போகணும். இப்போ உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அவ்வளவுதானே? தேங்க் காட். கண்ணா, உனக்கு ஷட்டில் ஆட தெரியுமா? சுமாரா தெரியும் சார். அவளும் சுமார் தான். நான் வர்ற வரைக்கும் அவ கூட கொஞ்சம் கம்பெனி பண்ணும், என்ன கொஞ்சம் காப்பாத்து. ஒன் அவர்ல வந்தா ஓகே. அதிகம் போய் அன்னைக்கு நான் பேசினதுல உங்களுக்கு என் மேல கோபம், என்ன தவற எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு தண்டனையா? உனக்கு தண்டனை கொடுக்கறதுன்னா அது என்னையே நான் தண்டிச்சுக்கிற மாதிரி. ராதா, உன் மனசை கஷ்டப்பட வச்சுட்டு
நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நின்னுகிட்டு இருக்கியே, உட்காராத. பரவாயில்ல, உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசலான்னு வந்திருக்கேன். ஏதோ தூக்கி எறிஞ்ச மாதிரி நான் அன்னைக்கு பதில் சொல்லிட்டேனே தவிர அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. என்னலமே அதுதான் ராதா, ஏதாவது பேசக்கூடாத பேசிட்டோமோ அதனால உன் பெரிய விட்டு போகுமோன்னு கவலைப்பட்டேன். அன்பு காட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது, அதையும் என் ஆசையால கெடுத்துக்கிட்டேனோன்னு ரொம்ப பயந்துட்டேன். உங்க ஆசையில தவறில்லை, ஆனா எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தானே அப்படி கேட்டீங்க. நல்லா யோசனை பண்ணிதான் நான் அந்த முடிவுக்கே வந்தேன். இனிமே எந்த யோசனையும் கிடையாது. நிச்சயமா கிடையாது ராதா. அப்போ நிச்சயமா இந்த ராதா உங்களுக்கு சொந்தம் ராதா. இனிமே நான் உங்களை தேடி வரமாட்டேன், நீங்க தான் வரணும். வந்து எங்க அப்பா கிட்ட பேசணும். வர. எனக்கு ஒண்ணுமே தெரியாதோ? நிஜமா முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கோபிக்கிற அளவுக்கு என் மக என்ன தவறு செய்தா? எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணுமா? அப்பதான் உங்களுக்கு புரியுமா? மானம் கெட்டு போய் உங்க மகளும் அந்த கண்ணனும் முதலாளி தப்பா எடுத்துக்கிட்டீங்க. கொஞ்ச நாள் அந்த தம்பி நம்ம வீட்டுல தங்கி இருந்து ஏதோ அந்த பாத்து பலனி மகா. அவங்க பாக்குறது பேசுறது இனிமே ஏன் வீட்டுல வேண்டாம்? சரி, இனிமே ராதா நம்ம பங்களாவுக்கு வராம பாத்துக்கிறேன். ஆனா முதலாளி ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெய்வம் அறிய என் மக ஒரு தவறும் செய்ய மாட்டான். என்ன அறியாம ஏதாவது தவறு செய்தானா நானும் பொறுத்திருக்க மாட்டேன். நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் சுட்டு பசிக்கிடுங்க முதலாளி, சுட்டு பசிக்கிடுங்க. போங்க போங்க. கண்ணன் வர சொல்லுங்க. மிஸ்டர் கண்ணன் இன்னைக்கு லீவு சார். லீவா? மேனேஜர் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், பாஸ் வான்ஸ் யூ. சார்,
தொடவா தனியே இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே. சென்றல் தானாட்டுது இளமையின் கனவுகளாடுது மலை வாழை கால்கள் தள்ளாடுது மரகத இலை திரை போடுது கார்மேகமோ குழலானது பூகோளமாய் அது போகுது நாளை கல்யாணமோ எனக்கும் உனக்கும் பொருத்தம் தானே
ரெடி? தேங்க்யூ. போட்டோ எப்ப தரீங்க மாமா? இன்னும் ஒரு மணி நேரத்துல தரேன். வா என்னோட வரம்மா. போட்டோ வந்தாச்சு, போட்டோ வந்தாச்சு அம்மா, போட்டோ வந்தாச்சுமா. அம்மா குடுமா, நான் பார்த்து தரேன். பரிதாபப்பட்டு இந்த மாதிரி பசங்களை ஆதரிக்கிறது ரொம்ப தப்பு சார். ஒரு காலத்துல நானும் டிக்கெட் எல்லாம் பிரயாணம் செய்திருந்தா சார். இந்த பையனுக்காவது ஒழுங்கா சட்ட டிரைவர் ஆகுது. நான் கட்டின குண்டோட வந்தேன். லதா வா 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 வா. பாத்தியா, உனக்கு ஒரு அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆயா, பையன் பேர் சோமு, ரொம்ப பிடிவாதக்காரன். நம்ம வீட்லயே வளர்க்கலாம் கொண்டு வந்திருக்கேன். பையனோட அப்பா அம்மா? அப்பா இல்ல, அம்மாவும் தம்பி இருக்கிறாங்க. ஏதோ கோபம், வீம்பு பிடிச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கான். இவனை பார்க்கும்போது ஏ ராஜா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. சோமு, எனக்கு ராஜான்னு ஒரு மகன் இருந்தான். அவனும் அவன் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் லதாவும் தனியா தான் இருக்கிறோம். இனிமே நீ தான் எனக்கு ராஜா, லதாவுக்கு அண்ணன். லதாவை உன்னுடைய சொந்த தங்கச்சியா நினைக்கணும், தெரியுதா? என்ன சொல் பாக்குற? உழைச்சு சம்பாதிச்சு பணக்காரனாரது ஒரு விதம், அதுக்கு பொறுமை வேணும். உழைக்காம சம்பாதிச்சு பணக்காரனாரது இன்னொரு விதம், அதுக்கு தைரியம் வேணும். நான் இப்ப ரெண்டாவது விதத்துலதான் பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு நான் கத்து கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாலே உன் குடும்பத்தை சந்திச்சு உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். வா. அண்ணன் கணக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உன் கூட விளையாடுறேன், தொந்தரவு பண்ண கூடாது. ஆயா, தங்கச்சிய கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். வாமா. வெரி குட். எங்க என்ன படி? விஸ்கி 22 கேஸ், வாட்ச் 240, டிரான்சிஸ்டர் 36. கரெக்ட்டா மாமா? நான் இனிமே உனக்கு மாமா இல்ல, அப்பா. சோமு, உன் வீட்டுக்கு போயிருந்த, நீ காணாம போன ஏக்கத்துல உங்க அம்மா படுத்த படுக்கையா இறந்துட்டாங்கப்பா. அம்மா, அம்மா. அழாது சோமு, அழாது.
உன் தம்பியை பத்தியும் விசாரிச்சேன். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி எந்த விஷயமும் தெரியலன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு மகன் வேணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா, ஆண்டவனா பார்த்து உன்னை எங்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டான். இதை பார், உன்னை நான் கோடி சொன்னாக்குறேன், உன் தம்பியும் எங்கேயாவது படிச்சு முன்னுக்கு வருவான். இனிமே நீ சோமு இல்ல, என் சொந்த மகன் ராஜா. என் கதையை சொல்லி நான் உங்களை கலங்க வைக்கிறேன் சார். அல்ல ஒண்ணு இல்ல, தேடி பல ஊர் அலைஞ்ச கிடைக்கல. வார சாப்பாட்டுக்கார பையனா, ஒவ்வொரு பெரிய வீட்லயும் ஒவ்வொரு வாரம் பகலெல்லாம் எடுபடி வேலை செஞ்சு ராத்திரி நேரம்லாம் படிச்சு SSLC பாஸ் பண்ணேன். என்னமோ சார், தனக்குன்னு வேண்டியவங்க யாருமே இல்லைன்னு தெரியும் போதுதான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஊக்கம் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். தெரியும் போதுதான் நமக்கு வாழ்க்கையில துணிச்சலே வருது. அப்புறம் SSLC கேக்கே ஃபர்ஸ்டா பாஸ் பண்ண மார்க் காட்டி காலேஜ்ல இடம் பிடிச்சேன். மற்றபடி புத்தகம், சம்பளம், சாப்பாட்டுக்கெல்லாம் பார்ட் டைம் வேற, சின்ன சின்ன டியூஷன் வச்சுக்கிறது, அதிகாலையில சைக்கிள்ல போய் பேப்பர் போடுறது, கடிகாரத்துல முள்ளு கூட நிற்கும், நான் நிக்கல சார். அரைப்பட்டினி, கால் பட்டினி, அங்கெங்க கடை, இதுல எப்படியோ பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன். பட்டம் வாங்குற வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் பெருசு இல்லை சார். வாங்கினதுக்கு அப்புறம் தான் பட்டியே ஆரம்பம் ஆயிடுச்சு. ஏழுன்னு சொல்லிட்டு அலைஞ்சவன், அப்புறம் பிஏன்னு சொல்லிட்டு அலைஞ்சு, பட்டினிக்கு சோறு போட்டவங்க பட்டத்துக்கு சோறு போடு, எங்கேயுமே வேலை கிடைக்குது, ரொம்ப தொல்லப்பட்டேன். முடிவில் தான் உங்களை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். பண்ணிக்கணும் சார், எங்கேயாவது சொல்லி அழணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட சொல்லி அழுத்தேன். பரவாயில்ல, அண்ணகிட்ட தானே சொல்லி அழுதேன். உன்னை விட நான் வயசுல பெரியவன், என்ன அண்ணன்னு சொல்லிக்கிறதுல என்ன தப்பு? நீ என்ன அண்ணனா ஏத்துக்கிறதுல தான் என்ன தப்பு? உனக்கு தான் ஒரு அண்ணன் இருந்திருக்கானே, அந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டதான் நினைச்சுக்கோ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணன் நினைச்சுக்கன்னு உரிமையோட சொல்றீங்க, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, என் கதையை கேட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன். வேற நான் என்ன சொல்ல போறேன் கண்ணா, இன்னையில இருந்து நீ என் குடும்பத்துல ஒருத்த, உனக்கு என்ன வேணுமோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். மழை அடிச்சு ஓஞ்சிருக்கு, நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்க. என்னப்பா? தங்கமான மனுஷன், இவரை போய் தவறா பேசுறாங்களே. சொன்னது அத்தனை உண்மைதான். என் பொண்ணு கட்டிக்கிறதா இருந்தா அந்த வெறும்பைய கண்ணனை தான் கட்டிக்கலாம், இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம்னு பிடிவாதமா சொல்றா முதலாளி. எனக்கு என்ன பண்றதுனே தோணல. பொறுமை ராமையா, பொறுமை. என்ன சொல்றீங்க முதலாளி? கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர், மண்ணை பார்த்து தான் நம்ம என்ன பயிர் போடலாம்னு முடிவு பண்றோம். அதே போல மனுஷனையும் பார்க்க வேண்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பும் போது அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே நம்ம கடமை. அவ யாரு, என்ன ஜாதின்னு ஒண்ணுமே தெரியல. ரமையா, ஆனா ரமையா அப்பம் வேற தெரியாதவன். ரமையா, ஒருத்தர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம நாம தப்பா பேசக்கூடாது. கண்ணை ஏழை விட்டு பையன்தான், ஆனா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அவனுக்கு தாய் தகப்ப இல்லைன்னா என்ன? நான் இருக்கேன் முதலாளி. ஐ மீன் அண்ணன் மாதிரி நான் இருக்கேன். அந்த ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன், கண்ணனுக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்களா? நீங்களே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கல்யாணத்தை நடத்தி வச்சிருவேன். நான் நடத்தி வைக்கிறேன் என் வீட்டுல.
சந்தோஷம். அண்ணா என்னண்ணா முழு மனசோடையா நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க? மனசார பிரியப்பட்டுதான் நடத்துறேன். என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது. அப்படிக்கு பெரியவா யார் இருக்கா? நான் இருக்கேன். அப்புறமும் அஸ்திவாரமே 16 அடி, அப்புறம் தோண்ட முடியல, தண்ணி வந்துருச்சு. சீக்கிரமா வந்துரு, இல்லைன்னா தலை சுத்தம். முன்னுக்கு போ. அப்படி போகாத, பரம்பு இடத்துக்கே கொண்டு போய் விட்டுறோம். இப்படி வா. பார்த்து பார்த்து பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியே வரணும். அத்தனையும் செலவுக்கல் வலுக்கி விட்டுரும் சொயின்னு. இது என்ன ரூம் சொல்லு? பெட்ரூம். எப்படி தெரியும்? கேட்டா பெட் இருக்கும். அங்க ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் தானே படுக்கலாம்னு சொன்னேன். இங்க ரெண்டு பேரே படுக்கலாம். ஏ ரெண்டு கட்டில் இருக்கு. உன்ன தெரியாதா இருக்கு, கடைசியில ஒரு பெட்ல தான் படுக்க போற. பயங்கர ஸ்பிரிங் அமுத்தி உட்கார்ந்த தூக்கி வீட்டை விட்டு வெளியவே எரிஞ்சிடும். ஜாகிரத. என்ன கட்டில் இது? ஹைதராபாத் மெத்த செகந்திராபாத் கட்டன் அலகாபாத். இப்ப சாப்பாடு பகாலாபாத். புதுசா சமயக்காரி வேலைக்கு வச்சிருக்கிறேன், செய்வாளான்னு கேட்டு வர்றேன். அடடே பாத்திரங்கள் ஒரு அப்படி இருக்கு. அதே பார்த்தா தெரியலையான்னு கேப்ப. அதே நீ என்ன திறந்தா மூடவே மாட்டியா? அதே மூடும். அதே எப்படி மூடும்? நம்மளா மூடினாத்தான் மூடும். மூடும். எப்ப மூடும்? இப்ப மூடும். உடனே மூடு. அதே புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. அதே ரொம்ப சுத்தமா இருக்கு. அதே நீ எவ்வளவு சுத்தமா இருக்கியோ அதே மாதிரி இந்த சமய கட்டியும் பெட்ரூம் மாதிரி சுத்தமா வச்சிருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதே அதே அதை விட்டா உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? அதே அதே வேலைக்காரி பரவாயில்ல போல் இருக்கு. இப்ப தண்ணி எதுக்காக குடிச்ச? காப்பிக்கு. காப்பி போட போறியா? வந்து போடு, குடிச்சு பாத்துட்டு காப்பியா சாயாவா நான் சொல்றேன். அதே இவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும் நினைச்சிய? வாழ்க்கை அமையும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு வசதிகளோட அமையும் நினைக்கல. எல்லாத்துக்கும் முதலாளியோட நல்ல மனசு தான் காரணம். அவருக்கு மட்டும் நம்ம மேல அனுதாபம் இல்லைன்னா நமக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏற்பட்டிருக்காது. ஏதோ கூட பிறந்தவ மாதிரி என் மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாரு. ஏன் பேசாம இருக்கேன்? இப்ப நம்ம வேற யார பத்தியும் பேச வேண்டாம், நம்ம பத்தியே பேசுவோமா? பேசுவோமே.
ஒரு நாடா? எந்த தேசத்துல இருக்கு? இந்தியாவில தாங்க, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல. ஓ, அட நம்ம வர்த்த நாடு, நம்ம ஊரு. ரொம்ப நெருங்கிட்டீங்க, உட்காருங்க. ஆமா, வர்த்த நாட்டுல வேல்ஸ் கருப்ஸ்னு பேரா? அதாவது எங்க அப்பா பேரு வேலுச்சாமி, என் பேரு கருப்சாமி. நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வரப்போக இருந்தாங்க. அவங்க வேலுச்சாமிய வேலுச்சுனாங்க, கருப்சாமிய கருப்சுனாங்க. சரி, மாடனா இருக்க நானும் விட்டுட்டேன். அப்போ மாடசாமின்னு பேர் இருந்தா மடசுன்னு வச்சுக்கோங்களா? உங்களுக்கு என்ன பிசினஸ்? தவள பிசினஸ். தவள பிசினஸ்? ஆமாங்க, எனக்கு சொந்தமா மூணு குளம், அஞ்சு கேணி, பதினெட்டு வாய்க்கால். என்ன கத்துது? தவளைதான். குளம் கேணின்னு பேசுறமா, தவளைக்கு தண்ணிங்க வந்துருச்சு, கத்துது. ஆபீஸ்ல இப்படி எல்லாம் கத்த கூடாதுங்க. என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. வந்த இடம் பெரிய இடம், வாயை வச்சு சும்மா இருன்னு சொன்னேன். ஓ, இன்டெலிஜென்ட் தவளைங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சாம்பிள் சரக்கு பாக்குறீங்களா? ஐயோ, நீங்க பாருங்க. ப்ளீஸ் ஐயோ, நீங்க பாத்தீங்கன்னா செந்துருவீங்க. பாருங்க. என்னங்க கலர் பண்ணதா தவளை வச்சிருக்கீங்க? எப்படியாவது பாச பாக்கணுங்க. இத பாருங்க மிஸ்டர் கருப்ஸ், எங்க பாஸ் இன்னைக்கு யாரையுமே கண்டிப்பா பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. அது வரைக்கும் நான் எங்க தங்குறது? ஹோட்டல்ல தங்குறது? அவளே நண்டெல்லாம் இருந்தா ஹோட்டல்ல ரூம் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. அங்க எப்படி? எனக்கும் இன்னும் ஆகல. இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? இவ்வளவு வயசுன்னா எனக்கு என்ன? அவ்வளவு வயசு மாதிரியா தெரியுது? பார்த்தா வயசு தெரியல, ஆனா நர தெரியுது. ஐயா, இது நான் பிறக்கும் போதே இருந்தது. இது கூட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. நிஜமாவா? பொய் சொல்லி என்ன ஆக போகுது? அப்படின்னா நீங்க என் வீட்லயே தங்கலாம். உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும். என் மனச போல. ஏன், பூட்டுறதே இல்லையா? மனசை யாராவது பூட்ட முடியுமா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் எந்த ஆம்பளைக்கிட்டையும் என் மனசை பறிகொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு இது. உங்களை பார்த்த உடனே என் மனசுலயும் ஒரு இது. விளையாட்ட முடிங்க, நானே வீட்டுக்கு வரேன். கொலகாரம் பேட்டை நம்பர் 13, தலைவட்டி சாமியார் தந்து. தலைவட்டியாங்க? விளையாட்டமே நல்லா இல்லையா? வீடு நல்லா இருக்குங்க. சரி, விதி விட்ட வழி வரேங்க. வாங்க, மறந்துடாதீங்க. முதலாளி, என் தலைமையில உள்ள பாரத்தை இறக்கிட்டீங்க. என் தலைமையிலையும் ஒரு பெரிய பாரம் இருந்தது, நானும் அதை இறக்கி வச்சிட்டேன். சில பேருக்கு நாம கடன் கொடுக்க வேண்டி இருக்குது, ஆனா நாம அவங்களை ஏமாத்திட்டதான் நினைக்கிறோம். ஒரு நாள் நம்ம எரியாமலே அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாயிடுது. என்ன பாக்குறீங்க, இவ்வளவு காலமா விசுவாசமா என் கம்பெனியில உழைச்சிருக்கீங்களே, அதுக்கு நன்றி கடனை அவங்களுக்கு நான் எவ்வளவு செய்யணும்? அதை ஈடுகட்டிட்டதா நினைச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா இப்போ உங்க எஸ்டேட்டுக்கு என்ன பொறுப்பாளி அனுப்புறீங்களே, அது என் சம்பந்தி? சாதாரண மனுஷனா இருக்கலாமா? அதனால்தான் எஸ்டேட் இன்சார்ஜ் கொடுத்திருக்கேன். நானும் நீங்களும் சம்பந்தியா? எஸ், நாம ரெண்டு பேரும் தானே தாம்பூலம் மாத்திக்கிட்டோம். அப்படின்னா நாம யாரு? முதலாளி, இன்னைக்கே எஸ்டேட் புறப்படுங்க, உடம்ப பாத்துக்கங்க. வரப்பா, சாப்பிடுமா? பால் சாப்பிடணும். பால் சாப்பிடு, அப்புறம் விளையாடலாம். சாப்பிடு, பால் சாப்பிடு. பால் தண்டா? பால் தண்டா மோர் நினைச்சிய? ஐயா, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. வாங்க, பயப்படாதீங்க, வாங்க, ஒண்ணு செய்யணும், வாங்க, சும்மா வாங்க. எப்படிங்க பயப்படாம? உலகாரம்பேட்டைக்கு தப்பிச்சு தலைவட்டி சாமியாருக்கு தப்பிச்சாலும் இவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறது? எங்க குலதெய்வம். தெய்வத்தை கற்ப கிரகத்துல விட்டுட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நிம்மதியா பேசலாம். உங்களுக்கு பயமா இல்ல? குலதெய்வம் என் கூட இருக்கும் போது நான் எதுக்காக பயப்படணும்? நான் இந்த வீட்டுல எங்க இருந்தாலும் அது என்ன பத்திரமா பாதுகாக்க. வாங்க உட்காருங்க. உங்க குலதெய்வம்
வீட்டுக்குள்ள என்ன வருமா? அது வராமையா? எப்படி இங்க வரும்? தலை முன்னால வரும், பின்னால வால் வரும். எங்க ஊர் பாம்பா அப்படித்தாங்க? நான் அதை கேட்கலங்க. எந்த வழியா வரும்னு? எந்த வழியிலையும் வருங்க. அதுக்கு என்ன வழியா இல்ல? எத்தனை மணிக்கு வரும்னா தெரியுமா? பாம்புக்கு மணி எல்லாம் பாக்க தெரியாதுங்க. எங்க ஊரு பாம்புக்கும் அதேதாங்க. பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? என்னங்க இருக்கு? என்னங்க இது, ஹோட்டலா? பால் முட்டை சாப்பிடுறீங்களா? கொடுங்க, சாப்பிட்டு போய் புத்துல படுத்துக்கிறேன். என்னங்க நீங்க, டீ பிஸ்கெட் இருந்தா கொடுங்க. சாப்பிடுங்க. முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க. என்னங்க தண்ணீர்? தயவு செஞ்சு அந்த பேரை சொல்லாதீங்க. சொன்னா இப்படித்தான் லோலோ லோலோலோன்னு கத்து. இப்ப என்ன சொன்னீங்க, பேசாம இருக்கு? நாம வந்த இடம் சரியில்லை, வெளியில இருக்கிறதுடைய விவரம் உனக்கு புரியாது, வீணா வாயால அழிஞ்சு போயிடாத, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொன்னீங்க. நீங்களும் முத்திசாலி, உங்க தவளையும் முத்திசாலி. ஐயோ, நின்னுகிட்டே இருக்கிறீங்களா? உட்காருங்க, வந்துங்க. சாப்பிடுங்க. பெருமூச்சா என்ன அழுத்துக்கிற? சாப்பாடு லேட் ஆயிருச்சுன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். இப்படி தகராறு பண்ண இனிமே உனக்கு கூட்டே வரமாட்டேன். என்னமோ பேசிட்டீங்க இவ்வளவுக்கு? அது ஏதாவது கேட்கு, நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்தாங்க இப்படியே படுத்துக்கங்க. வேண்டாங்க, இப்படியே படுத்துக்கிறேன். இல்லையோ? இல்ல, இதே சௌரியமா இருங்க. இங்கே இருக்கட்டுங்க. கண்ண ராதா கல்யாண போட்டோ இந்த பக்கம் வச்சுட்டேன், உன் கல்யாண போட்டோவை இந்த பக்கம் வச்சேன்னா பேலன்ஸ் கரெக்ட் ஆயிடும். ஆமா, எனக்கு தான். உனக்கு தான் பார்த்துட்டேன். மாப்பிள்ள ஐஏஎஸ் நாளைக்கே பொண்ணு பார்க்க வர போறாங்க. உன்னை பார்த்தாங்க, பக்குன்னு கொச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீயும் ஐஏஎஸ் இந்த பக்கம். அப்போ உங்களுக்கும் கல்யாணம் ஆன உடனே நீங்களும் அண்ணியும் இருக்கிற போட்டோ சென்டர். எனக்கு கல்யாணமா? என்னுடைய கடமை எல்லாரையும் கரை சேர்க்க வேண்டியது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல? மிஸ்டர் ராஜா, அடிச்சிட்டு போற யாரும் போயிருக்காங்க. மேனேஜர் வாசுவத்தை அனுப்பிச்சிருக்கேன், பட் ஏன் லேட்டுன்னு தெரியல. என்ன மிஸ்டர் வாசு, நீங்க மட்டும் வரீங்க? அவங்க வரல? அவங்க எல்லாம் வரல சார். ஏ சார், உங்களோட தனியா ஒரு வார்த்தை. தனியா நங்கி பேச? மன்னிக்கணும் சார், ரொம்ப பர்சனல். உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன பத்தி நல்லா தெரியும், சும்மா சொல்லுங்க சார். ஸ்பீக்கர், நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிச்சாங்களா? உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் இல்லைங்களா? நீங்க குடிகாரரா, கண்ட பெண்களோட சுத்தர வரா, அதனால இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா எங்களுக்கு கேவலம் சொல்லி வேண்டாம்ட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுத்துட்டேன். துணி வாங்கும் போது துணி கேரண்டியான தான் கேட்கிறான், கடை கேரண்டியான தான் கேட்கிறான். முதலாளி எப்படி இவனுக்கு என்ன? எத்தனை மாப்பிள்ளைங்க வர்றானுங்க, வேணாம்னு சொல்லிட்டு போறானுங்க. பாவம் லதா. அல்லா, இந்த பொண்ணோட கல்யாணத்தை நீ தான் சீக்கிரமா முடிச்சு வைக்கணும். என்னையும் ஊமையாக்கி உங்க மகளுடைய கல்யாணத்தை நிறுத்துறது நீங்க தான். நான் மட்டும் யாருங்கிற உண்மையை சொல்லியிருந்தா? அண்ணா, இனிமே இந்த எக்ஸிபிஷன் வேண்டாம்ண்ணா.
ஒவ்வொரு மாப்பிள்ளையா நீங்க பாக்க ஒவ்வொருத்தனும் உங்களை குத்தம் சொல்ல. எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஆமாண்ணா, சாகர வரைக்கும் நான் உங்க கூடவே இருந்துடுறேன். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்படி ஒரு பாசத்தை வளர விட்டுட்டு என்ன பேச விடாம செஞ்சிட்டீங்களே. எங்கிட்ட சத்தியம் வேற வாங்கிக்கிட்டீங்களே. தனியா பேசணும். நீ இந்த அம்மா டாக்டர் உங்களை தூங்க சொன்னார்ப்பா. தூங்கிடுறம்மா, சீக்கிரமே தூங்கிடுறேன். இத டாக்டர் சொல்லணுமா? நீ உள்ள போயிருமா? ராஜா எல்லாரும் போயிட்டாங்களா? என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க அந்த குண்டை தாங்கிருக்க வேண்டாம்ப்பா. வயசு புள்ள உன்னை பலி கொடுத்துட்டு வயசான கிழம் நான் உயிரோட இருக்கணுமா அப்பா? ஆமா ராஜா, வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டேன், பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன். இனிமே நான் போறேன்ப்பா நியாயம். ஆனா ராஜா, என் மனசுல இருக்கிறத இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். உன் கைய கொஞ்சம் கொண்டா, எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். அந்த சத்தியத்தை எப்பவும் மீறக்கூடாது. என்னப்பா, எங்கேயோ கிடந்தவன் ஆளாக்கி இவ்வளவு பெரிய மனுஷன் ஆக்கியிருக்கீங்க. உங்க வார்த்தையை நான் மீறுவனா? ராஜா, நீ ஏன் பிள்ளை லதாவுக்கு சொந்த அண்ணன். இதுதான் உங்ககிட்ட நான் கேட்கிற சத்தியம். உன்னை சேர்ந்தவங்க வந்தாலும் சொந்தம் கொண்டாட நினைச்சாலும் நீ உன்னை காட்டி கொடுத்துக்கவே கூடாது. என் பிள்ளையேன்னு தான் சொல்லணும். ராஜா, உன்னை தான் சொந்த அண்ணன்னு நினைச்சுதான் என் மக உன் பேர்ல பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கா. நீ வேற யாருக்கோ சொந்தம்ன்றது அவளுக்கு தெரிஞ்சா தான் ஒரு அனாதைன்னு நினைச்சு துடிச்சு போயிடுவான். என் மகளால் அதை தாங்கவே முடியாது. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் உலகத்துல உறவு இல்லாம தனிமை ஏற்பட்டுட்டா பணத்தை கட்டிக்கிட்டு பாசம் கொண்டாட முடியாது. ரூபா நோட்டுக்கு மதிப்பு இருக்கலாம், மனசு இல்லையே. ராஜா, லதாவும் தங்கச்சி தான், கடைசி வரைக்கும் உன் சொந்த தங்கச்சி தான். நீ வேற யாருன்றது அவளுக்கு தெரியக்கூடாது, தெரியவே கூடாது. சத்தியம் பண்ணு ராஜா, சத்தியம் பண்ணு. நான் என் வாக்கை காப்பாத்திட்டேன், ஆனா உங்க பொண்ணோட வாழ்க்கையை யார் காப்பாத்துறது? ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் லதாவோட சொந்த அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே அவளுக்கு கல்யாணம் ஆயிடும். உண்மையை சொல்ல விடாம என்ன ஓமையாக்கிட்டீங்களே. நேர்ல பார்க்கத்தானா தீபமா எரியறனே தவிர நெஞ்சுக்குள்ள திரியா கருகிக்கிட்டு இருக்கேன்பா, திரியா கருகிக்கிட்டு இருக்கேன். கல்யாணி. வாங்க மிஸ்டர் கருப், உங்க தவளை விஷயமா மேனேஜர்ட்ட சொல்லிருக்கேன், போய் பாருங்க. என்ன சார், இன்னைக்கும் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போலியா? வழக்கம் போல சண்டையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இல்லப்பா, ஏற்றுமதிக்காக கொண்டாந்து இருக்கேன்.
அன்னைக்கு இப்படித்தான் எடுத்து அஞ்சாறு தவளை ஓடி போச்சு. நல்ல ஜாதி தவளை ரெண்டா காணா. நீ சும்மா இரு சார், நீங்க பாருங்க சார். அவர் என்ன பாக்குறது இப்படி கொண்டாயா? உங்க குலதெய்வம் செஞ்ச கொடுமையை பாத்தீங்களா? என் தவளை எல்லாம் பாம்பு தின்றுச்சு, என் சட்டையும் பேண்டையும் ஆதிக்கல தின்னுட்டாங்க, இதோட தெருவில் ஓடி அந்த நாய் விரட்டி அது வேற கொஞ்சம் தின்றுச்சு. இந்த பக்கம் பூரா நாய், மத்த பக்கம் பூரா ஆதிக்கல இருக்கிறவங்க. போதுமா? ரொம்ப சாரிங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன விடுங்க, ஒருத்தர் பாம்பை பிடிச்சிட்டு எடுத்து விடுங்க எடுத்து விடுங்கன்னு ஓடினாரு, அவர் என்ன ஆனாரு? குலோசா, என் குலதெய்வம் நான் சொல்லாம யாரையுமே கடிக்காது. அவர் அதோட தெருவுல ஓடி இருக்காரு. யாரோ ஒரு மோடி மஸ்தான் பார்த்து அவரை விடுவிச்சுட்டு பாம்பு எடுத்துட்டு போயிட்டான். நான் படாத பாடுபட்டு அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு பாம்ப சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். பயப்படாதீங்க, என் குலதெய்வம் எனக்கு வேண்டிய உங்களை ஒண்ணு செய்யாது, அதுவும் குறிப்பா உங்களை ஒண்ணுமே செய்யாது. இதுக்கு மேல என்னங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? என் நிலைமைய பாத்தீங்களா? என் தவளையும் போச்சு, என் நிலைமையும் இப்படி ஆச்சு, நான் எப்படிங்க ஊருக்கு போவேன் பாருங்க. பேசாம என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டு என் கூடவே இருங்க. நிஜமாவா சொல்றீங்க? பின்ன என்ன பொய்யா சொல்றீங்க? தொடாதீங்க, ஒரு இடத்த பாக்கி விடல. ஐயோ, வீட்டுக்குள்ள வாங்க, உத்தரம் போட. இங்க தொடவே வேண்டாம், நானே வர்றேன். தவளை வியாபாரம் பண்ண வந்தவன தவளை மாதிரி ஆக்கிட்டானுங்களே. குட் மார்னிங் சார். என்ன சார், கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கே வர்றதில்ல. ஜஸ்ட் மென்டல் அப்செட். என்ன சமாச்சாரம்? இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல பாம்பே பார்ட்டி வர்றாங்க, அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணும். நீயே ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள ரிசீவ் பண்ணு, அவங்களுக்கு தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்க, அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்க. எஸ் சார். அக்ரிமெண்ட் டிராப்ட் எல்லாம் அந்த ஃபைல்ல இருக்கு, எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கட்டும். கண்ணன் சார், அவங்களை கவனிக்கிறதுல எந்த விதமான குறையும் வேண்டாம். ஓ, நீ புதுசு, மேனேஜரை கூட வச்சுக்க, அவங்களை எப்படி என்டர்டெயின் பண்றதுன்னு அவருக்கு தான் தெரியும் சார். எங்க மேனேஜர் டைரக்டர் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதுல எந்த வித மாற்றமும் செய்ய முடியாது. பிசினஸ்ல இப்படி கரெக்டா பேசினா எப்படி மிஸ்டர் கண்ணன்? அவங்க இவ்வளவு கேட்கறதுனால கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், முதலாளி சொன்னபடிதான் செய்ய முடியும், யார் இஷ்டத்துக்கும் மாற்ற முடியாது. ஆல்ரைட் மிஸ்டர் கண்ணன், நீங்க சொன்னபடி எல்லாத்துக்கும் ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. ஹலோ, ஒரே சமாதி. அது மட்டும் இல்ல, கூட பொண்ணுங்க வேற. என்ன பொண்ணுங்களா?
இந்த ராத்திரியில அது ஹோட்டல்லையா? ஆமா. ஐயே, அவங்க உங்களை நீ பாக்கணுமே, செவத்துக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி முக நிறைய பவுடர் அடிச்சுக்கிட்டு திருஷ்டி பூசணிக்காயில புருவம் வரைஞ்ச மாதிரி அவ்வளோ மைய. இதுல வேற அவங்க ஊத்தி கொடுக்கறதும் ஊட்டி விடுறதும் சொந்த பொண்டாட்டி கெட்டாப்போ, அத்தனை சரசும் சல்லாபம். உங்க முதலாளி பிசினஸ் தானே, அது அந்த குலத்துலதான் நடக்கும்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். உங்களுக்கு ப்ரமோஷன் பங்களாவும் கொடுக்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா உளறாத, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இது அந்த பிசினஸ்ல நடப்பா இருக்கலாம், நியாயமா இருக்கலாம், அதுக்காக முதலாளி மேலே தப்பு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிசினஸ் நமக்கு தேவையில்லை. இது பாருங்க, உங்களுக்கு இந்த வேலையும் வேண்டாம், மீட்டிங் பார்ட்டின்னு போகவும் வேண்டாம். அதான் என்னையுமா மத்தவங்க மாதிரி நினைக்கிறேன். என் இடத்தில என்னைக்குமே தவறு இருக்காது, என்ன நம்பு. நான் எப்பவுமே உன்னுடைய கண்ணன் தான். சார், என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன், அதனால ரெண்டு நாளா ஆபீஸ்க்கு வர முடியல. இது முதலாளி காதுல விழுந்தா என்ன வேலையை விட்டே எடுத்துருவாரு. நீங்க ஒரு வார்த்தை சிபாரிசு பண்ணா சொல்றேன். இருந்தாலும் மேனேஜர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிக்க. கேஸ் கண்ணன் தான் சார் பேசுறேன். இதோ வர சார். சார் என்ன, முதலாளி என்ன பங்களாவுக்கு வர சொல்லிருக்காரு. உங்களை அதுக்கு என் பெர்மிஷன் தேவையில்லை. சார் என்ன, கண்ணன் சார் முதலாளி கிட்ட சொல்றேன்னு சொன்னார், இருந்தாலும் உங்ககிட்டயும் சொல்ல சொன்னார். இருந்தாலும் தானே சொல்லாத சார். அட ஏன் வயிற்றுல கிளப்புற? இந்த மேனேஜர் அசந்தாச்சு, அந்த ஆள் ஒசந்தாச்சு, போயா. கெட் மீ 44206 7. ஹலோ, நான் ஆஷா பேசுறேன். நான் வாசு பேசுறேன். ஓ, மிஸ்டர் வாசு, முதலாளி தான் மறந்துட்டாரு, உங்களுக்காக ஞாபகம் இருக்கா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் நேர்ல வரேன். சொல்லுங்க சார். உக்கர் உக்கர், நம்ம பாம்பே பார்ட்டி ஒரு கான்பரன்ஸ் வச்சிருக்காங்க, என்னையே நேரா வர சொன்னாங்க, ஆனா நான் ஒன்னு அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன், நீ பாம்பேக்கு போயிட்டு. தேங்க்யூ சார். நாம பேச வேண்டிய விஷயத்தை எல்லாம் இந்த ஃபைல நோட் பண்ணி வச்சிருக்கேன், கவனமா படிச்சுக்கேன். போகும்போது மேனேஜரை கூட்டிட்டு போ, நாளைக்கு ராத்திரிக்கு தான் கான்ஃபரன்ஸ், இன்னைக்கு உனக்கு ஏர் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். சார் மேனேஜர் டிக்கெட் அது அவர் கவனிச்சுக்குவார், உன்னை நான் தானே கவனிச்சுக்கணும். நீ தானே என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட். தேங்க்யூ சார். திடீர்னு ராஜா வர்றது நிறுத்திட்டாரு. இந்த பிரேக் பத்தி நான் ஒன்னும் கவலைப்படல, வந்து போறவங்களை நாங்க சொந்தமா நினைச்சிட்டா அப்புறம் நாங்களும் வாழ முடியாது. ஆனா அவரை பொறுத்த மட்டும் தெரியாதனமா ஒரு பிரியத்தை வச்சுட்டேன். அவர் மேலையா அவர் பணத்து மேலையா? பணம் என்ன பெரிய பணம்? யாரும் சம்பாதிக்கல, பணம் மறையும் கூட சம்பாதிக்கல. இப்ப நீங்கள எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா? கமிஷன், எல்லா கமிஷன், கமிஷனுக்கு கமிஷன், கமிஷனுக்கு கமிஷனுக்கு கமிஷன். என்ன திடீர்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன்? குதிரையில இருக்கிற ஆஷா வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு இந்த ஆபத்து தான். அப்ப நான் ரூமுக்கு போட்டேன். போடா. முதலாளிக்கு அந்த கண்ணு மேல தனி பிரியம், இப்ப அந்த கம்பெனி அதிகாரம் அவங்கிட்ட உழைச்சு வளர்த்தவங்க நம்ம இன்னைக்கு இன்னொருத்த அனுபவிக்கிறான்னா அதை என்னால தாங்க முடியல. காரணம் அதான் சொன்னனே, அவன் பொண்டாட்டி ராதா. அப்படி என்ன பெரிய பியூட்டி ராஜா அவகிட்ட மைண்ட் கிடைக்க? உங்களுக்கு தெரியாது, சாதாரண பியூட்டியா அது வீனஸ் பியூட்டி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நோனும் பார்த்தா மயக்கம் வரும். அவன் சிரிச்சானா அவ்வளவுதான், அவன் செத்தே போடுவான். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாத்துக்கிறேன். அந்த அஜந்தா ஓவியம் என் கம்முன்னாடி தெரியுதே, நடந்து வந்துகிட்டே இருக்குதே என்கிட்ட. அழகுன்னா அவன் மட்டுமா அழகு, நம்ம மேனேஜர் பொண்டாட்டி விசாலம், ராதா அஜந்தா ஓவியம்னா நம்ம வாசு சாரோட ஒய்ஃப். குடிச்சுட்டு உளறாத. தப்பு, குடிக்கலன்னா தான் உளறுவேன். அப்போ ரூமுக்கு போட்ட. நம்ம வாசு சாரோட ஒய்ஃப் ஆஷா விஷயத்த உனக்கு சொல்லிட்டேன், ராதா உன் வாழ்க்கை கெடுத்தா, கண்ணை என் வாழ்க்கை கெடுத்தான், இவங்க ரெண்டு பேரையும் பழி வாங்காம விடக்கூடாது, இதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கேன். வெரி குட். அப்ப நானும் பாம்பேக்கு வர்றேன், அந்த கண்ணனை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க, அப்புறம் பாருங்களே என் நடிப்பு.
என்னையும் பாம்பேக்கு கூட்டிட்டு போங்க, நான் தனி அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ரெண்டே நாள்ல வந்துரு வராத. என் மனசுக்குள்ள என்னவோ ஒரு பயம் இருக்கு. எல்லா பொறுப்புலயும் முதலாளி உங்க தலை மேல போடுறாருன்னா என் தலைக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தோணுது. என்ன சொல்ற நீ? எங்கயோ தெருவுல கிடந்தவனே இந்த அளவுக்கு வசதி. சிகரத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்றீங்களா? கீழே எட்டி பார்த்தா தான் தெரியும் பள்ளத்தாக்குன்னு. எங்க விழுந்துட போறீங்களோன்னு தான் பயமா இருக்கு. என்ன உளர்ற? உளர்லைங்க. எப்பவும் நான் உன் கண்ணன் தான் சொன்னீங்களே, அது மறந்துடக்கூடாது. அவ்வளவுதான். பைத்தியம் பைத்தியம், உடனே பல 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 பலன்னு அழ ஆரம்பிச்சிருவியே. அழகுறாத. இப்படியே இருந்தோம்னா பாம்பே பிளேன் புறப்பட்டுரும். சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் புறப்படுறேன். பிசினஸ் முடிஞ்சு போச்சு, பார்த்தி ஆரம்பிக்கலாமா? ஷூர். வாங்க மிஸ்டர் கண்ணன், பெர்மிட் ரூம் போலாம். ஓ சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்களாம் போங்க. வாங்க மிஸ்டர் கண்ணன், நீங்க இல்லாம பார்த்தியா? அவர் சாப்பிட மாட்டார், அவரை விட்டுருங்க, நம்ம எல்லாம் போலாம். கமா. அஷா, நம்ம திட்டப்படி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்துட்டேன், வா, உன்னை கண்ணனுக்கு அறிமுகப்படுத்துறேன். வெரி குட். நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவங்க, நம்ம முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. ஹலோ ஆஷா. ஹாய். மெட்ராஸ் வந்து எப்போ வந்தீங்க? ஈவினிங் சைக்கிள். ஓ ஓகே. விசுவாசு, நம்ம போலாமா? உட்காருங்க. என்னமோ போல இருக்கு, அவர் இருந்தா பார்ட்டியா கலகலப்பா இருக்கும். மனுஷன் கலியுக அர்ஜுன. ஆமா, ஏன் கல்யாணமே செஞ்சுக்கல? உள்ளவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. பல வீடுன்னு சொன்னா மிஸ்டர் அரசு பெங்களூர் பிரான்ச்ல ரூபானி ஒரு டைப்பிஸ்ட் இருந்தாரே, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. முதல்ல கிளார்க்கா இருந்து அப்புறம் மேனேஜர் ஆனே சுந்தரம், அவனுடைய வைஃப். பேருக்கு தான் வைஃப், பாக்கி கவனிக்கிறதெல்லாம் ராஜாதான். கோயம்புத்தூர் பிரான்ச் சுகந்தி, அந்த கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே. ஸ்டெனோ கோபால பிஏ ஆக்கி சுகந்தி அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், கோபாலும் சுந்தரம் ஆயிட்டான். ராமையான இருந்தாரு, அவரோட பொண்ணு ராதாவுக்கும் நம்ம ராஜாவுக்கும் தொடர்பு இருந்தது இல்ல? இப்போ அப்படித்தானா இல்ல வெட்டி விட்டுட்டாரா? என்ன விஷ், எதுக்கு வெட்டி விடணும்? அவளை ஆபீஸ்ல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வேலையை வசித்து அவளுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டா சரியா போச்சு. என்ன மிஸ்டர் வாசு, அப்படி ஏதாவது நடந்திருக்கணுமே. ஷட் அப், நீங்களும் தப்பா பேசுறீங்க. எங்க பாஸ் அவ்வளவு மட்டமான வரல. நீங்க சொல்ற ராதா இப்ப மிஸ்ஸஸ் கண்ணன். ஓ ஐ அம் சாரி. ஓ காட், என்ன மிஸ்டர் கண்ணன், என்னாச்சு? நத்திங் மேடம், நத்திங். தலைவலிக்குதா? டாக்டர் கூப்பிடுவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு. சாரி மிஸ்டர் கண்ணன், அவங்க எதை பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியாம எதையோ சொல்லி குழப்பிட்டாங்க. ஆஷா, மிஸ்டர் கண்ணன் கொஞ்சம் கவனிச்சிங்க, இதோ வந்துட்டேன். சக்சஸ் ஜென்டில்மேன்.
என்ன ஹலோ எஸ் சார் வர சார் வாட் எவர் இட் இஸ் கண்ண புதுசு அவனை ஏன் குடிக்க வச்சீங்க சாரி சார் நான் அவரை குடிக்க வைக்கல பிசினஸ் பேசிட்டு இருக்கும்போது அவராத்தான் சாப்பிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை ஆழா போன பிசினஸ்ல 1000 பாலத்தை பண்ண அவனையும் அதுல மிக்ஸ் பண்ணிடாதீங்க அவன் கொஞ்சம் தூரத்திலே இருக்கு கண்ணா முதலும் கடைசியும் அவனை வான் பண்றேன் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாரு கடல்ல மூழ்கினவனுக்கு தான் அதனுடைய ஆழம் தெரியும் நான் இதெல்லாம் அனுபவிச்சவன் அந்த பாவத்தை நினைச்சு இப்பவும் அனுபவிக்கிறேன் வீட்டில் அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா அவன் மனசு நோகும்படி நடந்துட்டா அதுதான் முக்கியம் குடும்ப விஷயத்துல தலையிடறேன் பாக்குறியா நான் தலையிட்டு தான் தீரணும் அதுக்கு காரணம் இருக்கு போன விஷயம் என்னாச்சு கமிஷன் விஷயமா அவங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்காங்க இன்னைய அது புது கலையா இருக்கு அந்த மேனேஜிங் டைரக்டர் நம்ம கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க கண்ணா என் வார்டரோப்ல ஒரு ஃபைல் இருக்கு எடுத்துட்டோம் மேல கமிஷன் கொடுக்க முடியாதுன்னு எழுதுங்க. மிஸ்டர் கண்ணன் அந்த பாம்பே பார்ட்டிக்கு நாளைக்கு லெட்டர் எழுதிடுறீங்களா? என்னால முடியாது. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க உங்க வீட்டுல உண்டு விட்டுறேன். எ வீடா? எது எ வீடு? அது அவருடைய வீடு. எ வீடு பிளாட் பார்க். மிஸ்டர் கண்ணன் உங்க மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான் அவர் இடத்து கூட்டிட்டு போறேன் வாங்க எல்லாம் சரியா போயிடும் கமான் கமான் ஓ ஹலோ கண்ணன் வாங்க ஹலோ வாங்க உட்காருங்க கண்ணனுக்கு மனசு உடைஞ்சிருக்கு கவனிச்சுக்க நான் வரேன் வரேன் மிஸ்டர் கண்ணன் என்ன கண்ணன் என்ன ஆச்சு ஓ பாம்பேல அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்கிறீங்களா அதெல்லாம் நம்பாதீங்க அத்தனையும் போய் உங்க மனைவி உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க
உண்மைதான், உயிரை ஏ மேல வச்சிருக்கிறதா சொன்ன, ஆனா உடம்ப எங்கேயோ கொடுத்துட்ட. முதலாளி ஆபீஸ்ல எல்லா அதிகாரத்தையும் எங்கிட்ட கொடுத்தாரு, பதிலா என் வீட்டு அதிகாரத்தையே அவர் எடுத்துட்டார். நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. வருத்தப்படாதீங்க, வாங்க வாங்க. கண்ணன், உங்க கதை என்கிட்ட சொல்லிட்டீங்க, என் கதையை நீங்க கேட்க வேண்டாமா? இது பாத்தீங்களா, இது என்ன சார்? இப்ப போட்டோ, அப்போ வைஃப். அவருக்கு இது சர்வசாதாரணம். ராஜா வச்சே ஆயிரம் பேரை கதலிக்கலாம், கசந்து போனா கை கழுவிடலாம். அன்னைக்கு ராதா ஜாடையா கூட ராதா கிட்ட இதை நான் கண்டுபிடிக்க முடியலையே. அவ ஒரு நல்ல நடிகை. ராஜா கிட்ட கூட தெரிஞ்சுக்க முடியலையே. அவரு ஒரு நல்ல நடிகர். அப்போ ஏமாந்தவன் நான் தானா? ஏமாத்த தெரிஞ்சவங்க அவங்க ஏமாந்துட்டீங்க. ஏதோ நடந்து நடந்து போச்சு, விட்டு தொலைங்க. விட்டு தொலைக்க மாட்டேன். அவங்க வேஷத்தை கிழிச்சறிஞ்சு என் வஞ்சத்தை காட்டில. கண்ணன், என்ன இது? ஆத்திரப்படாதீங்க, இப்ப உங்களுக்கு நிம்மதி தேவை, அதுக்கு நான் தேவை. இருங்க வரேன். இந்தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. முழுக்க முதலாளியாவே ஆயிட்டீங்க. முதலாளியா? நானா? நான் வெறும் பிஏ. வேலையில பிஏதான், ஆனா வேஷத்துல முதலாளி. ஓஹோ, முதலாளி இப்படித்தான் வேஷம் போடுவாரா? உனக்கு இதுதான் பிடிக்குன்னா ஓகே, நான் முதலாளி. முதலாளி அந்த ஆள் உங்களை இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வருவார் கனவுல கூட நினைக்கல. தான் கெட்டதும் இல்லாம உங்களையும் கெடுத்து கொன்னுடுவேன், உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். ஐ வில் கில் யூ ஆல். ராஜா? யாரு? நான் ராதா பேசுறேன். ராதா? என்ன இந்நேரத்துல? உங்களை வாழ்த்தலான்னுதான். வாழ்த்தா? எதுக்கு? உங்க வஞ்சத்தை தீர்த்துக்கிறீங்களே அதுக்காக. வஞ்சமா? என்ன சொல்ற? ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல முதலாளி. வாழ வைக்கிற மாதிரி வச்சுட்டு என் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டுறீங்க. என்னது வயிற்றுல நெருப்பள்ளி? ஒன்னு புரியலையே. எந்த எந்த கெட்ட பழக்கங்களுக்கு எல்லாம் நீங்க ராஜாவோ அந்தந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் ஏன் புருஷனுக்கு கத்து கொடுத்துட்டீங்க? இவரே கெதின்னு நினைச்சிட்டு இருந்தவள இதுவா விதி நல வச்சிட்டீங்களே. உங்களை தூக்கி எறிஞ்சிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்திருக்க வேண்டாம். ராதா, ராதா, Thank you.
காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? சொன்ன கேளுங்க, குடிக்காதீங்க, இது குடும்பத்தையே நாசமாக்கிடும். இந்த பழக்கம் உங்களுக்கு வேண்டங்க. குடி பல குடும்பத்தை கெடுத்தினதா கதையில படிச்சிருக்கேன். என் வாழ்க்கை அப்படி இருக்காத ஆக்கிடாதீங்க. ஆபீஸ் போல. வேற எங்க போறீங்க? அத கேக்க நீ யாரு? பேச்சு நல்லா இல்லைங்க. ஏ, அவன் பேச்சுதான் நல்லா இருக்குமா? யார சொல்றீங்க? முதலாளிய. முதலாளி அவர்கிட்ட என்ன பேசணுமோ நேத்து ராத்திரி பேசிட்ட. வேலை தெரிஞ்சுதான் பேசிருக்க. வேலை தெரிஞ்சில்ல, வேணும்னே வஞ்சம் வச்சு என் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீங்கன்னு கேட்ட. நிறுத்துவ நடிப்ப. நடிப்பா? ஆமா, என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். வேண்டாத மனுஷன் மாதிரி முதலாளிய பத்தி தவறா பேசி எனக்கு வேண்டிய மாதிரி பசப்புவியே. பசப்பு வேணா? என்ன சொல்றீங்க? பச்சையா சொல்ல சொல்றியா? ஓ, மஞ்ச கைத்துக்கு தாண்டி நான் சொந்தம், மத்ததுக்கெல்லாம் முதலாளி சொந்தம். நான் படிக்க பேசுங்க. எனக்கு மானம் இருக்கு, கௌரவம் இருக்கு, எனக்கு ரத்தம் இருக்கு, ரோஷம் இருக்கு. இப்ப உடச்சு சொல்றேன், உங்க ஊதாரி முதலாளி என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாரு. தூக்கி எறிஞ்சு நான் முடியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு முடிச்சு போட்டாரு. பரிசன் எத்தனை ஆனாலும் அவனுக்கு பதவி உயராது. எனக்கு வார வாரம் வசந்துச்சே. பிச்சைக்கார கிளார்க்கு திடீர்னு பர்சனல் அசிஸ்டன்ட் ஆயிட்டேன். அப்புறம் பணம், பகட்டு, பங்களா, எங்கேயோ கிடந்தது மேல முதலாளிக்கு என்னமா இவ்வளவு அக்கற? காரணம் நீ. பேசுங்க, எவ்வளவு வேணாலும் பேசுங்க. புத்தி உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கலாம், பித்த பிடிச்சவங்களுக்கு எதையுமே புரிய வைக்க முடியாது. எங்க போறீங்க? சாக போறேன். அவரையும் கொண்டுட்டு நானும் சாக போறேன். உன்னை என்னால கொல்ல முடியாது. என்ன, உன்னை ஒரு காலத்துல நான் காதலிச்சிட்டேன். உங்க மனசு எனக்கு தெரியாத அண்ணா, ஆனா ராதா உங்களை கண்டிச்சு பேசுனதுலயும் தப்பே இல்லை. நீங்க பார்ட்டி கான்பரன்ஸ் கண்ணனை அனுப்ப போய்தானே அவர் இப்படி எல்லாம் கெட்டு போனார். நீ சொல்றது சரிதாம்மா. என்னுடைய பிசினஸ்ல கெட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா கண்ணன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவன், எந்த தவறும் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். ஏனோ தவறிட்டான். இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். ரெண்டு பேருமா சேர்ந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த ராஜாவை நான் கொல்லாம விட மாட்டேன். கண்ணன், ஆத்திரப்படாதீங்க. அமைதியா காரியத்தை சாதிக்கிறவன் தான் புத்திசாலி. ராஜா போயிட்டாருன்னு உடனே நான் செத்தா போயிட்டேன் இல்ல, அவரை சாகடிச்சிட்டேனா? இப்ப எனக்குன்னு ஒரு ராஜா கிடைக்கல. ஆமா கண்ணன், நடந்தது மறந்துடுங்க. இனிமே நான் இருக்கேன் உங்க வாழ்க்கை சந்தோஷமா அமைய. வாங்க கண்ணன், உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வேண்டாம் ஆஷா, நானே போடுறேன். இல்ல, உங்க கோபம் தணையிற வரைக்கும் நான் இருக்கேன் உங்க கூட. யாருக்கு கண்ணன் வேணுமோ வேண்டாமோ, எனக்கு வேணும். ஆஷா, ஆஷா, நான் இங்கே இருந்துறேனே. இருக்கலாம், நீங்களா நிம்மதிக்கு இங்க வந்தாலும் நானா கெடுத்ததாதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. தான் உத்தமியா வேஷம் போடுவா, அடுத்தவளை உத்தமின்னா ஒத்துக்க மாட்டா. நான் வீட்டுக்கே போயிடுறேன். வாங்க. ஆமா. கண்ணன் சாருக்கா காத்து காத்து போதும் போதும் ஆயிப்போச்சு. முதலாளி என்னடான்னா, இந்நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவனை கையோட பிடிச்சு கூட்டி வான்னு சொன்னாரு. எங்கதான் போயிருப்பாரு? அதான் எனக்கும் தெரியல. கண்ணன்.
பை பை. ஹலோ டிஆர்ஏ, அவளை அடிக்கிறதுக்கு தொட்ட தொலைச்சிடுவேன். இட்ஸ் ஆல் ரைட் கண்ணன், நான் வரேன். குட் நைட். இவ சமகாசம் கண்ணனுக்கு எப்படி? ரஹீம் பாய், இவ யாரு? அம்மா, ஒரு காலத்துல முதலாளிக்கு இவ ரொம்ப வேண்டப்பட்டவளா இருந்தா. ஐயா தூங்குறாருமா, போகாதீங்கம்மா. சொன்னா கேளுங்க, தூக்கத்தில் எழுப்பினா ஐயா ரொம்ப கோச்சுக்குவாரு. போகாதீங்கம்மா, தயவுசெஞ்சு போகாதீங்கம்மா, தயவுசெஞ்சு போகாதீங்கம்மா. என்ன ராதா, என்ன வேலு, என்ன விஷயம் ராதா? இவ்வளவுதான் உங்களால முடியுமா இல்ல இன்னும் முடியுமா? எதை கேட்க? நடத்த கெட்டவர்னு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. உண்மை, குடிச்சு குணம் கெட்டு போன மனுஷன் கூட நான் குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொன்னேன், அதுவும் உண்மை. என்னைக்கோ நடந்த கதை, இப்ப அத பத்தி பேசுறேன். அந்த கதையை வச்சு நீங்க ஏன் விதிய மாத்துறீங்களே? நான் கிடைக்கலங்கிற வெறுப்புல தங்கமா இருந்த என் புருஷனை தருவலையாக்கி உங்க மாதிரியே தெரிய வச்சிட்டீங்களே. ஸ்டாப் இட். நீ சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் பொறுப்பாளி இல்லை. கண்ணனை பத்தி நீ சொல்றது உண்மையா இருந்தா உண்மையிலேயே ஒன்ன விட நான் தான் அதிகம் வருத்தப்படுவேன். என்ன பார்த்ததுனால வருத்தப்படுவேன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலே உங்க மனசுல இருக்கிறது வஞ்சம். யார் மேல யாருக்கு வஞ்சம்ங்கறேன்? கண்ணன் மேல நான் இருக்காக வஞ்சம் வைக்கணும். காரணம் நான் உங்களுக்கு கிடைக்கலையே. இல்லன்னா ஒரு ஏழைக்கு பதவியும் பங்களாவும் கொடுத்து அவர் எங்கேயும் அசத்தி கொண்டு போயிருப்பீங்களா? உங்க அளவுக்கு அவரையும் கொண்டு வந்து இப்போ உன் பொண்டாட்டிக்கு நான் தான் ஆசைக்காவலைங்கிற பொய்யையும் சொல்லி எங்க குடும்பத்தையும் உருக்கொச்சிருப்பீங்களா? மை காட் ராதா, நீ எப்படி பேசுற? என்னால கற்பனை செய்து கூட பார்க்க முடியலையே. மை காட், யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா? நான் கண்ணனுக்கு செய்ததெல்லாம் ஏன் செய்தேன், எதுக்காக செய்தேன்னு நான் எப்படி? என்னைக்கும் உன் மேல ஆசைப்பட்டது உண்மைதா? ஆன பிறகு அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய துரோகம்னு நான் எப்படி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது? ராதா, முதலையோட கண்ணீரும் முதலாளியோட கண்ணீரும் ஒண்ணுதான் எனக்கு தெரியும். நீங்களா கெடுக்கலன்னு நீலி கண்ணீர் வடிச்சாலும் அவரையே உங்க வெப்பாட்டி ஆஷாவோட பழக விட்டீங்க. ஆஷா, ஆஷா எப்படி கண்ணனுக்கு தெரியும்? என்ன கேட்டா அது உங்களுக்கு தான் தெரியும். துணிஞ்சவ என் வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு வரானா, ஏன் வந்தா, யார் சொல்லி வந்தா, எந்த தூண்டுதல்ல வந்தா? இத பாருங்க, நான் உயிரோடு இருந்தாத்தா எங்களை அணு அணுவா வேதனைப்படுத்தி நீங்க சந்தோஷப்பட முடியும். அந்த வேதனையான உங்க வஞ்சத்தை தீர்த்துக்கிறதா நினைச்சா நிச்சயமா நீங்க தோத்து போயிடுவீங்க. காரணம் நான் உயிரோடு இருந்தா தானே. ஆனா என் பாவம் உங்களை சும்மா விடாது. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அதை நினைச்சு பாருங்க. எதடி நினைச்சு பார்க்கணும், எதுக்காக நினைச்சு பார்க்கணும்? இவ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தானா இருந்தேன். உன் புருஷன் உனக்கு தங்கம்னா ஏன் அண்ணன் எனக்கு வசதி? எவனுக்கோ உன்னை கொண்டாட்டி ஆக்கிட்டு அப்புறம் தான் உன்னை வஞ்சம் தீர்த்துக்கணுங்கிறது எங்க அண்ணனுக்கு அவசியம் இல்லை. தானா தூக்கிட்டு வந்து தாலி கட்ட அவரால் முடியும், முடிஞ்சிருக்கும். உங்க அப்பாவே அதுக்கு துணை நின்ன போது ஊர் என்ன பண்ண நீ தான் என்னடி பண்ணி இருக்க முடியும்? இல்லதா, அதெல்லாம் ஏன் பேசுறேன்? ஏன் பேசக்கூடாது? தேடினது கிடைக்கலன்னு தியாகத்தை பண்ணிட்டு இன்னைக்கு தெய்வமா நிக்கிறீங்க. உங்க ஆசைக்கு அவன் நெருப்பு வச்சாலும் அவ ஆசைப்பட்டவனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி குப்பைய கோபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களை போய் இந்த வாழ்வு தேவைன்னு நாங்க உங்களை வேண்டி நிக்கணும். பஞ்சமத்தில் எங்களை உட்கார வைக்கவும் வேண்டாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை கொல்லவும் வேண்டாம். குடிசல வாழ்ந்திருந்தா குடும்பமா வாழ்ந்திருப்போம். பங்களாவை தந்தீங்க, எல்லாமே போயிடுச்சு. ராதா, இத மட்டும் கேட்டு, நான் வாழ்க்கையில எவ்வளவோ பாவம் செய்திருக்கேன், அதுக்காக எவ்வளவோ பிராயச்சித்தமும் செய்துக்கிட்டு வர்றேன். இந்த வஞ்சகம், சூது, பொறாமை, சதி, இத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் யாரையும் அழிச்சு பார்த்தவன் இல்ல, ஆக்கி பார்த்தவன். நான் இப்ப வாழ்றதே மூணு பேருக்காகத்தான். ஒண்ணு, என் தங்க இல்லாத்தா. என்ன தவிர அவளுக்கு இந்த உலகமே தெரியாது, தனியா வாழவும் முடியாது. நான் தான் அவளுக்கு பாதுகாப்பு. ரெண்டாவது, கண்ணன், உன் கணவன், கூட பிறந்த சகோதரன் மாதிரி நாம மேல வச்ச பாசத்தை அவன் வெறும் வேஷமா நினைச்சிருக்கூடாது. நிராதரவா தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தவன் நிரந்தரமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்.
வாழ்க்கையில் அவன் கெட்டு போயிட்டான்னா சத்தியமா சொல்றேன், என்னால உயிரோடு இருக்கவே முடியாது. மூணாவது நீ கண்ணனுடைய மனைவி. நீ சந்தோஷமா இருந்தாதான் அவன் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கா, உங்க கல்யாணத்துல நான் தானே மாங்கல்யம் எடுத்து கொடுத்தேன். எப்படி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து கண்ணனுக்கு நான் தகப்பேன்னா உனக்கு இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேன்? இன்னும் நீங்கள்லாம் எங்க அண்ணனை புரிஞ்சுக்க முடியலன்னா இதுக்கு மேல அவராலையும் விளக்க முடியாது. எங்க அண்ணன் கண் கலங்கினா பார்த்ததே இல்லை. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் அழ வச்சிட்டீங்க. இது அவரோட போன ஜென்மத்து பாவமோ இல்ல இந்த ஜென்மத்துல அவர் செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையோ? ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், எனக்கு எங்க அண்ணன் வேணும். அவர் இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. வீணா அவருக்கு வேதனை உண்டாக்கினா அவர் தாங்க மாட்டாரு, பாவம் தாங்கவே மாட்டாரு. எங்க போயிட்டு வர? எங்க போகணுமோ அங்கதான் போயிட்டு வரேன். ஏன் சுத்தி வளைச்சு பேசுறேன்? உன் கள்ள காதலன பாக்க போனேன்னு சொல்ல அவன் கார்ல வந்து இறங்கினதான் பார்த்தனே. அனாவசியமா பேசாதீங்க, அந்த புண்ணியவான சொன்னா வாய் வெந்து போகும். அவன் புண்ணியவான? அப்பன்னா ஒரு குடிகார, கேடுகிட்டு கண்ட பெண்களோட அழையற ஸ்ரீலோல. கரெக்ட், நான் ஒரு குடிகாரன் தான், ஸ்ரீலோலன் தான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் அவனும் தான். உங்க அந்தரங்க காதலுக்காக ஒண்ணுமே தெரியாத என்ன பலியாக்கிட்டீங்களே. போதும் நிறுத்துங்க. முதலாளி ஒரு காலத்துல கெட்டவரா இருந்தது என்னமோ உண்மைதான். இன்னைக்கு அவர் திரும்பி நல்லவராயிட்டாரு. ஆனா நீங்க நீங்க நல்லவரா இருந்தீங்க, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்ல, நீங்களா தேடிக்கிட்டதுதான். பெரிய பத்தினி உபதேசப்படுறேன், உன்னோட இருக்கிறத விட செத்து ஒழியா. எனக்கு ஆளை பத்தி கவலை இல்லை, நான் வாழணும். வாழறதுக்கு உனக்கு ஆள் தேவையில்லை, பணம் தான் தேவை. உண்மை, அந்த பணம் கொடுக்கிற நீங்க எனக்கு தேவை. உங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்சாலே அந்த ராதாவை பழி வாங்காமே. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஏன் இல்லை, நல்லா பேசுறேன். அவ ஒரு வெகுஜாலி மனைவி. மறுபடியும் அவளை பத்தி பேசுறே. அவங்க கூட பழகின பாவத்துக்கு வட்டி முதலுமா சேர்த்து ஃபுல்லா பண்ணிக்க. மறுபடி கண்ண இந்த பக்கம் வந்தா உன்னை பீஸ் பீஸா கட் பண்ணிடுவேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, நான் பலமுறை போலீஸ சந்திச்சவன், பலமுறை ரத்தத்தை பார்த்தவன். குட் ஈவினிங் சார், வர சொன்னீங்களே. ஆபீஸ்க்கு போய் உங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிக்கங்க, நாளையிலிருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம். சார், வியாபாரத்தில் 1000 தப்பு பண்றோம், அது லாபத்துக்காக. ஆனா ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறது மகா பாவம். என்ன சார் சொல்றீங்க? ஆஷாவை யார் பாம்பேக்கு கூட்டிட்டு போறது? அவளை யாரு கண்ணனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது? நான் இல்ல சார், கண்ணனு
கண்ணனுக்கு எவ்வளவு தூரம் உலகம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா சார்? வந்து அது இனிமே ஆபீஸ்க்குள்ள மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள உன்னை எங்க பார்த்தாலும் உன் தலையை எடுத்துருவேன். கெட் அவுட் ப்ளீஸ். ராஜா, நான் மீனா பேசுறேன் முதலாளி. என்ன? ரெண்டு நாளைக்கு முன்னால ஐயா அம்மாவும் சண்டை போட்டு ஐயா கோபிச்சு போய் இனியும் வந்துட்டில்ல, அம்மாவும் ஒண்ணும் உண்டுட்டில்ல, எந்தோ மாதிரி இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு முதலாளி. கொஞ்ச நேரத்துல நான் இங்க வரேன். என் மனசு எனக்கு தான் தெரியும். அவர் மேல நான் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறேங்கிறத கடவுளுக்கு தான் தெரியும். இந்த நிலைமையில உங்களை ஏன் சந்தேகப்பட்டுட்டேன்? என்னென்னமோ பேசி உங்க மனசையும் புண்படுத்திட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார் யார் மேல அன்பு வச்சிருக்கனோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ராதா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உட்காருங்க முதலாளி, நீங்க உட்கார வேண்டிய இடம் தான். கண்ணா, நீ படுத்துக்கிறத எங்க போயிருந்த? ஆபீஸ் உத்தியோகம் மட்டும் இல்லாம வேறொரு வேலையும் பாக்குறேன். என்னது? என் பொண்டாட்டிக்கு மாமா வேலை பாக்குறேன். சகோதரி ஞாபகம் வச்சுக்க, இருக்கிறது பெட்ரூம் இல்லையா முதலாளி? உங்களை காணுங்கிற வருத்தத்துல உடம்பு சரியில்லாம படுத்திருந்த, அதுக்காக என்ன பார்க்க வந்தாரு? அத டாக்டர்ல பாக்கணும், இவரே வந்தாரு. தம்பி மனைவியை பார்க்க வரதுல என்ன தப்பு? கம்பல்ல என்ன போல எத்தனையோ தம்பிங்க இருக்காங்க, அவங்களுக்கு பொண்டாட்டிங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா போய் பாக்குறீங்களா? இந்த தம்பி மேலையே அவன் பொண்டாட்டி ராதா மேலையும் மட்டும் என்ன தனியாக்குற? அண்ணா, உன் நிலைமைக்கு மீறி பேசாத, அப்புறம் எனக்கு நிதானம் தவறிடும். உங்க நிதானம் தவறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். எனக்கு இப்ப விளக்கம் தேவை. எதுக்குப்பா விளக்கம் தேவை? நீ அனாதையா வேலை தேடி வந்தப்போ ஓமேல அன்பு கொண்டு உனக்கு வேலை கொடுத்தனே, அதுக்கு விளக்கம் தேவையா? நீ கிழிஞ்ச சட்டையை போட்டு சுத்தினப்போ கை நிறைய பணம் கொடுத்து எல்லாரும் உன்னை மதிக்கும்படியா செஞ்சனே, அதுக்கு விளக்கம் தேவையா? இல்ல, உன்னை விட சீனியர்லாம் இருக்கும் போது உன்னை என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் ஆக்கி என் பங்களாவில இடம் கொடுத்தனே, அதுக்கு உனக்கு விளக்கம் தேவையா? எதுக்குப்பா என்ன விளக்கம் கேட்கிறேன்? இத்தனை வேகமா என் பதவி உயர்ந்தா நான் உங்களுக்கு எத்தனை விசுவாசம் காட்டணும்? அத வச்சு எவ்வளவு தூரம் என் குடும்பத்துல விளையாடலான்னு கணக்கு போட்டிருக்கீங்க முதலாளி? கணக்கா? நானா? டேய், உன் கதையை கேட்டு கண்ணீர் விட்டனே, அதுவும் கணக்காடா? நீ யாரோ எந்த ஜாதியோன்னு ராமையா உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுறப்ப உனக்காக வாதாடி ராதாவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே, அதுவும் கணக்காடா? பொண்ண தாரவாத்து கொடுக்கும்போது தகப்பஸ்தானத்துல உன் பக்கத்துல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சனே, அதுவும் கணக்காடா? ஓரளவுக்கு தரக்குறைவ எனக்கு பேச தெரியாது, இருந்தாலும் பேசுறேன். கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் இவகிட்ட சொந்தம் கொண்டான்னு. ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிருமா, நான் பேசித்தான் தீரணும். உனக்கு ராதாவ கல்யாணம் பண்ணி கொடுத்ததா இவகிட்ட சொந்தம் கொண்டாண்டு நினைச்சிருந்தேன்னா காசு காசப்படுற எவனாவது ஒரு நாய்க்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் இஷ்டப்படி நடந்திருப்பேன். உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிருக்க மாட்டேன். உங்க அன்புக்கும் காதலுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு நீங்க உன்னதமா வாழணும்னு ஆசைப்பட்டனே, அதையா கணக்குங்கிற? இதெல்லாம் கணக்குன்னு சொன்னா அன்னைக்கு நீ சொன்னிய உன் கதை, அதையும் ஏதோ ஒரு கணக்குன்னு நானும் நினைச்சுக்குவேன். வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத. உன்னைய கூட பிறந்த தம்பியா மதிச்சிருக்கேன். அந்த மதிப்பு எனக்கு தரவும் வேண்டாம். செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரமா இப்படி ஒரு பாசத்தை தூக்கி என் மேல போடவும் வேண்டாம். கண்ணா, நான் ஒரு நல்ல குடும்பத்தை பிறந்தவன். நானும் தாண்டா, நீங்களா? கேடு கட்டவன், கடத்தல்கார, பெண்ணை தாயா மதிக்க தெரியாத அயோக்கிய, தம்பின்னு கூப்பிட்டு என்ன பெத்தவங்களுக்கு காங்கத்தை உண்டாக்குறத நான் பொறுக்க மாட்டேன். எந்த தாயிட நான் காங்கப்படுத்தினேன்? யாருகிட்ட பேசுறேன்? என்ன பேசுறேன்? பாஸ்கர், உன்னை கொலை பண்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. கொலை பண்ணுங்க, என்னை சேர்த்து கொலை பண்ணுங்க. ரெண்டு பேரையும் கொண்டு போச்சுட்டா முதலாளி கேட்க யாரு இருக்கா? என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி அவரை கை நீட்டி அடிப்பீங்க? நீங்க யார அடிக்க? யார் யார் அவரை அடிக்க எனக்கு உரிமை கிடையாது.
தயார் அம்மா அம்மா ராதா போக வெளியே நான் அவனுடைய பேசாதீங்க பந்தம் என்ன சொன்னால் பாவமே பேசாதே பேசாதே வாயுள்ள ஊமை நீ சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே பேசாதே பேசாதே பந்தம் என்ன சொன்னால் பாவமே பேசாதே பேசாதே அண்ணா
இன்னும் தூங்கல? இல்லம்மா, நான் இன்னைக்கு பல முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. என்னண்ணா? உங்க அண்ணன் சம்பாதிச்ச பணம் எல்லாம் நல்ல வழியில சம்பாதிச்சது இல்லை, தீய வழியில சம்பாதிச்சது. இந்த பணத்தை வச்சு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். உனக்கும் பல இடத்துல மாப்பிள்ள தேடி பார்த்தேன், கிடைக்கல. இன்னைக்கு நமக்கு இருக்கிற அந்தஸ்து, பணம் இதெல்லாம் நாளைக்கு இல்லைன்னு வச்சுக்க, நீ என்ன செய்வே? நான் படிச்சவ, உத்தியோகம் பார்த்து சம்பாதிச்சுக்குவேன். எனக்கு பணமே வேண்டாம்னா நீங்க இருந்தா போதும். வெரி குட், வெரி குட். அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அது பல ஏழைகளுக்கு போகும். அவங்க கைக்கு போனா இந்த பணத்து மேல உள்ள களங்கம் எல்லாம் போயிடும். நீ என்ன நினைக்கிற? நிஜமா தான் சொல்றீங்களா? இதுல பொய்க்கே இடம் இல்லம்மா. இனிமே யாரும் என்ன சந்தேக கண்கொண்டு பார்க்க கூடாது. உண்மையானவனா, உத்தமனா, யாருக்குமே சொல்ல தராதவனா? என்னண்ணா சொல்றீங்க? நீ போய் தூங்க. அம்மா ரஹீம் அவரை சொல்லிட்டு போ. சரிண்ணா. வாங்க ரஹீம் பாய். முதலாளி, என்னையா சகோதரன்னு கூப்பிடுறீங்க? தப்பண்ண ரஹீம் பாய், என்னை விட வயசுல பெரியவர் நீங்க. மத்தவங்க என்ன தப்பா பேசினாலும் என்னை பத்தி நல்லா புரிஞ்சவர் நீங்க. உங்களை சகோதரன் கூப்பிடுறது எனக்கு பெருமை தானே. சோறு போடுற நீங்க என்ன சகோதரன் கூப்பிடுறீங்க? ரஹீம் பாய், ஏன் கண் கலங்குறீங்க? நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு கண்ணனால என்ன புரிஞ்சுக்க முடியலையே. என்னை பத்தி யாரும் தப்பா நினைக்க கூடாது, என்னால யாரும் வேதனைப்படவும் கூடாது. இப்படி எல்லாம் ஏன் பேசுறீங்க முதலாளி? கண்ணன் என்னை பத்தி தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதனால அந்த குடும்பமே நாசமாகுது. நான் உடனே அவனை பார்க்கணும். இந்த லெட்டர் அவங்கிட்ட கொடுங்க. இதை படிச்சான்னா நான் யாருன்னு புரிஞ்சுக்குவான். கண்டிப்பா என்ன பார்க்க வருவான். கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா கூட்டி வர முதலாளி. அப்பா, நான் யாருங்கிற உண்மையை லெட்டர் எழுதி கடனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதனால உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை மீறதா நீங்க நினைக்க வேண்டாம். வளர்த்தவங்களுடைய சாபத்தை நான் வாங்க மாட்டேன். அதே நேரத்தில் என்ன பெத்தாங்களே, அவங்க சாபத்துக்கு நாளாகலாமா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் தம்பியோட பாசம் எனக்கு கிடைக்க போகுதுங்கிறதுக்காக லதா என் தங்கச்சிங்கிற பாசம் சாகர வரைக்கும் என்ன விட்டு மாறாது. சத்தியம், என்னை பத்தின உண்மையை யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு தான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். ஆனா கண்ணனை யாரும் என்னால நினைக்க முடியலையப்பா. என் கூட பிறந்தவனாச்சே, ரத்தமாச்சே. அவன் தன்னை அழிச்சுக்கிட்டான்னா என்னையும் அழிக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. அப்பா, கண்ணன் இப்ப வரப்போறான். டேய், நாம கூட பிறந்த அண்ணே, இந்த ரகசியத்தை யாருகிட்டையும் சொல்லாதே. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அப்படி இருந்துட்டு சொல்லிடுறேன். அவனும் அதே மாதிரி நடந்துக்குவான். நானும் யாருக்கும் பாதகம் இல்லாம நடந்துக்கிறேன்ப்பா. இது சத்தியம்ப்பா. வாங்க பாய். என்ன இந்த நேரத்துல? முதலாளி காகிதம் கூட தரிச்சிருக்காரு கண்ணனுக்கு. கண்ணன் எங்க? தூங்கிட்டு இருக்காரு. இப்ப போய் அவரை எழுப்பினா ஏதாவது சத்தம் போடுவாரு. என்கிட்ட கொடுங்களே, காலையில நான் கொடுத்துறேன். கண்ணனை நேரா பார்த்து அவன் கையில கொடுக்கற வரைக்கும் எம் முதலாளி தூங்க மாட்டார். என்ன பொறுத்த வரைக்கும் எம் முதலாளி தான் பெருசு. எங்க படுத்திருக்கா? மாடியில. ரஹீம் பாய், அவரு இப்ப இருக்கிற நிலைமையில பாக்குறது. எந்த நிலைமையா இருந்தாலும் அவனை நேரா பார்த்து கொடுத்துட்டு தான் போவ என் முதலாளி உத்தரவு. என்ன வேண்டிய எழுப்புற? போய் உன் காதல எழுப்பு. ஏண்டி எழுப்புறியாவா?
நான் எப்ப பொம்பளையா மாறினேன்? வர வர லுங்கிக்கும் புடவைக்கும் வித்தியாசமே தெரியாம போச்சே. சத்தியமான பொம்பளை இல்ல, தாடியோட நிக்கிற ரஹீம். கதவை திறக்க முடியுமா? இந்த நேரத்தில் முதலாளியோட நாய? நாய்தான், ஆனா நன்றி உள்ள நாய். முதலாளி உங்ககிட்ட இந்த காயத்தை கொடுத்துட்டு வர சொன்னார், உடனே படிக்க சொன்னார். கிழிச்சா தான் படிக்கவே முடியும், உள்ளதான் லெட்டர் இருக்கு. முதலாளி எவன்? முதலாளி எவன்? முதலாளியா? தம்பி, நீ இப்படி நிக்கிறதுக்கு காரணமே அவருதான். மாடி ஒசரத்துக்கு உன்னை கொண்டு விட்டாரே, வந்த வழிய மட்டும் மறந்துடாதே. மறந்த நீ கீழே போயிடுவ, மாடி மட்டும்தான் மேல இருக்கும். நீ என்னடா புத்தி சொல்றது? என்ன தாவா? ஆமாண்ட, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இந்த லெட்டரை ஒழுங்கா முறையா படிச்சு நீ என்னோட வர. முதலாளியோட உத்தரவு. அந்த மானம் கெட்ட போய் எனக்கு என்னடா உத்தரவு போடுறது? ஜாக்கிரத, யார பத்தி யாருகிட்ட பேசுறான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. இன்னொரு தடவை என் முதலாளிய பத்தி ஏதாவது தரக்குறவா பேசுன போற. அவர் பெரிய முதலாளி, இவரு அவருக்கு வக்காலத்து. அடப்பாவி, அடப்பாவி, தெருவுல 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 பொறுக்கிற உண்மை. என்ன தைரியம்! ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத என்ன? உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாதுரா. 24 மணி நேரம் ஸ்டீரிங் பிடிச்ச கைடாயது, ஒரே அடி தூள் தூள் ஆயிடுவேன். ஆனா உன் தரத்துக்கு நான் இறங்க மாட்டேன்டா. கண்ண வரல, வரலீங்க. லெட்டர் கொடுத்தீங்களா? கொடுத்த முதலாளி. அதுக்கு பதில் தான் இது. அப்படி நாம வரமாட்டான். அவன் வரமாட்டான் முதலாளி. கண்ணா கண்ணா கண்ணா, நீங்க தான் முதலாளி. அவன் மேல உயிரை வச்சிருக்கீங்க. அவன் உங்களை மதிக்க மாட்டான், தூக்கி எறிகிறான். அவன் நல்லா இருக்க மாட்டான் முதலாளி. ஒரு நாளைக்கு 5 தடவை ஆண்டவனை தொழுகிறீங்க. உங்க வாயால அவனை சபிச்சிடாதீங்க. அவன் சின்ன பிள்ளை, நல்லா இருக்கணும். அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்காக அவனை மன்னிச்சிருங்க. இவ்வளவு பெரிய மனச யாருமே புரிஞ்சுக்கலையே முதலாளி. காலம் வரும், எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. போய் தூங்க. ரஹீம் பாய், விளக்கு அணைச்சிட்டு போங்க. தம்பி, நான் உன்னை இவ்வாறு அழைப்பது வயதில் மூத்தவன் என்பதால் மட்டுமல்ல, வாழ்விலும் மூத்தவன். ஆம், உனக்கு முன் பிறந்த உன் அண்ணன் சோமு நான் தான். முதலாளி அண்ணனா? இதுவரை இந்த உண்மையை ஏன் வெளிப்படுத்தவில்லை என்று நீ கேட்கலாம். பாசத்தை காட்டாமல் இந்த ரகசியத்தை பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது 2 காரணங்களுக்காக. 1, ஒரு சமயம் ராதாவை மணக்க நான் ஆசைப்பட்டது உண்மை. சாரி, மன்னித்துக் கொள்.
அதிர்ஷ்டவசமாக என்னிடம் வந்து சேர்ந்த உன் மீது ராதா ஆசைப்படுகிறாள் என்று தெரிந்த பிறகு நீ என் தம்பி என்று வெளியே சொல்லிக்கொள்ள நான் விரும்பவில்லை. காரணம், கெட்டவனின் தம்பி கெட்டவனாகத்தான் இருக்க முடியும் என்று ராதா நினைத்து உன் மீது அவள் வெறுப்பு கொண்டு விடுவாளோ என்ற பயம். தம்பி, நான் ஊமையானதற்கு இன்னொரு காரணம் என் உடன்பிறவா சகோதரி லதா. என்னை வளர்த்து ஆளாக்கிய அவளுடைய தந்தைக்கு நான் என்றும் லதாவுடைய சொந்த அண்ணனாகவே இருப்பேன் என்று கொடுத்த வாக்குறுதி. இந்த நிலையில் உண்மையை கடைசி வரை மறைத்து விடலாம் என்றுதான் நினைத்தேன். என்னால் முடியவில்லை. உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை போக்க இதைத்தவர எனக்கு வேறு வழி தோன்றவில்லை. அதனால்தான் என்னை வளர்த்த பெரியவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியையும் மீறி உன்னிடம் உண்மையை சொல்லிவிட்டேன். இதை படித்ததும் உடனே புறப்பட்டு வா. உன்னை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். உன் அண்ணன் சோமு. அண்ணா, அண்ணா, உங்களை புரிஞ்சிக்காம நான் என்னென்னமோ பேசிட்டனே, என்னென்னமோ பேசிட்டனே. ராதா, 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 ராதா. அவர் அண்ணன், என் சொந்த அண்ணன். யாரு? ஒரு வார்த்தை ராதா, ஒரு வார்த்தை முதல்ல அண்ணங்கிறது என்கிட்ட சொல்லியிருந்தாருனா. யாரு சொல்றீங்க? முதலாளியத்தான் சொல்றேன். அவர் என் கூட பிறந்த சோமண்ணன். ஆமா ராதா, ஆமா. ராதா, காரணம் இல்லாம உன்னை நான் கொடுமைப்படுத்திட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு. ராதா, வா அண்ணனை போய் பார்க்கலாம். வா அண்ணா, 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 அண்ணா. முதலாளி எங்க? வாங்க அண்ணா. தெரியல, போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. அண்ணா, முதலாளி, முதலாளி. என்னைக்கு இல்லாத நேற்று ராத்திரி தூங்க போகும்போது விளக்கு அடைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்களே, விளக்கு அடைய போகுதுன்னு தெரிஞ்சுதான் சொன்னீங்களா முதலாளி? குடிய கண்ணை மறைச்சிருச்சு. அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாயிட்டேன், அதனால உங்களே இழந்துட்டனே. அண்ணா சத்தியமா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். எல்லோருக்கும் தீபமாக எரிந்து கொண்டிருந்தேன், ஆனால் எனக்குள் திரியாக கருகிக் கொண்டிருந்தேன். என்ன நீங்கள் உணர்ந்தால் போதும்.